ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளார் ஊழியம் தொடங்கப்பட்டு தேவனுடைய வழிகாட்டுதலின்படி செயல்படுகிறது பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஓர் உன்னதமான பாத்திரம் அவருடைய தாகம் கிறிஸ்துவின் அன்பை உலகம் அறிய வேண்டும் என்பதே இவ்வூழியத்தின் முக்கிய அம்சங்கள் தேசங்களுக்காகவும் ஜனங்களுக்காகவும் திறப்பில் நின்று ஜெபிப்பது கஷ்டப்படும் ஏழ்மையான ஊழியர்களுக்கு உதவிகள் வழங்குவது கிராமங்களில் சுவிசேஷம் மற்றும் சபை வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்துவது மேலும் கிராமங்கள் தோறும் சபைகளை கட்டுவது போன்ற பல சேவைகளில் செயலாற்றி கொண்டு வருகிறது கிங் ஆஃப் குளோரி இந்திய தேசத்தில் தூத்துக்குடியை தலைமையாக கொண்டு கிங் ஆஃப் குளோரி மையம் செயல்படுகிறது மற்றும் கோவையிலும் கிளை மையம் தொடங்கப்பட்டுள்ளது கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் அவர்களுடைய சமாதானத்திற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் மற்றும் தேச வளர்ச்சிக்காக விடுதலை பெருவிழா நடத்தி கொண்டு வருகிறது கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக கிங் ஆஃப் குளோரி தன்னை சமூக சேவைகளில் ஈடுபடுத்திக் கொண்டு வருகிறது அதிலும் ஏழைகளுக்கு உதவும்படியாக இலவச மருத்துவ உதவிகள் ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு வழங்குதல் மேலும் ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கான உதவிகளையும் செய்து கொண்டு வருகிறது உங்கள் அன்பின் ஜபத்தா எங்கள் ஊழியங்களை தாங்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நல்ல ஆண்டவரே நாங்கள் உயிரை நன்றியோடு ஸ்தோ தெரிவிக்கிற சுவாமி நிற்கொடுத்த அந்த நல்ல ஜபத்திற்காய் நன்றி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஓர் அற்புதம் ஒவ்வொருவருக்கும் நடக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆவியானவர் எங்களை முற்றிலும் ஆட்கொள்ளும் இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவை ஆமேன் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற இந்த தேவ செய்தி தேவன் நம்மை எப்படி எல்லாம் ஆசீர்வாதங்களினால் நிரப்புகிறார் நன்மையினால் நிரப்புகிறார் கிருபையினால் நிரப்புகிறார் ஸோ இதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர விரும்புகிறேன் நாம் நிரப்பப்படணும் நம்ம யாருமே வெறும் பாத்திரமாக இருக்க விரும்புகிறதில்லை நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய கிருபையினால் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் ஐஸ்வர்யத்தினால் நல்ல நல்ல காரியத்தினாலே நம்முடைய வாழ்க்கை நிரம்பி இருக்கணும் நம்முடைய குடும்பம் நிரம்பி இருக்கணும் நம்முடைய சபை நிரம்பி இருக்கணும் இன்னும் ஈவன் நம்முடைய தேசம் ஆசீர்வாதமாக நிரம்பி இருக்கணும் எப்போவுமே நிரப்பப்படுவது ஆசீர்வாதம் அதே போல் நிரப்பப்படுகிற நீங்கள் பாருங்கள் அந்த காலத்தில் எடுத்துக்கொள்வோம் இப்போது என்ன செய்கிறாங்க குடத்தில் தண்ணியை கொண்டு வந்து கிணற்றிலிருந்து தங்களுடைய தொட்டியையோ பெரிய ஒரு பாத்திரத்தையோ நிரப்புறாங்க நிரப்பிட்டு அந்த தண்ணி அப்படியே இருக்குமா அதை என்ன செய்யணும் செலவழிக்கணும் சமைக்க செலவழிக்கணும் இல்லாவிட்டால் பக்கத்தில் இருக்கிற செடி கொடிகளுக்கு தண்ணி ஊற்றி செலவழிக்கணும் எப்பவுமே ஒரு தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் யாரெல்லாம் நிரப்பப்படணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களெல்லாம் கொடுக்கவும் மனம் உள்ளவர்களாக இருக்கணும் ஐ மீன் யாரெல்லாம் என்னை நிரப்பும் என்று நீங்கள் கேட்கும் பொழுதே மற்றவங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தோடு தான் நீங்கள் நிரப்பப்படணும் இல்லாவிட்டால் நிரப்பப்படுவது வேஸ்ட் இல்லாவிட்டால் நிரப்பப்படுவது வேஸ்ட் இன்றைக்கு பெரும்பாலான சபைகள் இல்லாவிட்டால் பெரும்பாலான தேவ பிள்ளைகள் நிரப்பப்பட தான் விரும்புகிறாங்களே ஒழிய செலவழிக்கப்பட விரும்புகிறதில்லை என்கிட்ட இருக்கிறத அப்படியே காத்து கொள்ள தான் அவங்க ஆசைப்படுறாங்க எனக்கு கிட்டே இருக்கிற ஐஸ்வர்யம் எனக்கு இருக்கக்கூடிய நல்ல சுகம் கூட நீ நல்ல சுகமாக இருக்கிற உழைக்கணும் உழைத்து உன்னுடைய அந்த சுகம் அந்த அந்த ஸ்ட்ரென்த்தை நீ செலவழிச்சின்னா திரும்ப சாப்பிடும்போது ஸ்ட்ரென்த்து வரும் நமக்கு வியாதி வர பிரச்சனை என்ன தெரியுமா செலவழிக்காமலே சாப்பிட்டுட்டுருக்குறோம் என்ன எவ்வளோ கலோரிஸ் பாடியில் இருக்கோ இல்லட்ட எவ்வளோ அந்த சுகர் பாடியில் ஏறி இருக்கோ அதை செலவழிக்காமலே அதிகம் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இங்கே செலவழிக்கிறது இல்லை எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஒரு ஆறு கூட ஏன் சுத்தமாக இருக்குது ஓடிட்டே இருக்குது ஓடி எங்கேயோ போய் அது எது எதை எதையோ நிரப்பி 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 அதனால் அது சுத்தமாக இருக்குது அதே ஒரு தேங்கின ஒரு ஒரு குலமோ எண்ணமோ சுத்தமாக இருக்கிறது இல்லை ஒன்ஸ் தேங்க ஆரம்பித்தாலே அதில் ஆசீர்வாதம் இருக்காது ஸோ எப்பவுமே நீங்கள் நினைக்கணும் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கேட்டாலும் அது எங்கேயாவது பயன்படுத்தப்படணும் சரி அது நன்மைக்காக பயன்படுத்தப்படணும் ஸோ ஆகவே அந்த ஒரு திங்கிங்கோடு இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்போம் பிரைஸ்தலான் எப்பவுமே எனக்கு வேணும்னு கேட்குற நாம் என்ன என்னால் மற்றவர்களுக்கு தர முடியும் நான் பெறுகிற இந்த ஆசீர்வாதத்தை எப்படி மற்றவர்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்க முடியும் என்கிற ஒரு இருதயம் இருந்தால் தான் நல்லது அதுதான் ஆசீர்வாதம் ப்ரைஸலாம் அதுதான் நல்லது எரேமியா முப்பத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவை நிரப்புவேன் ஏன் இவர்கள் விடாய்த்து போனார்கள் என்பதை நீங்கள் கவனிப்பீர்களே ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன கட்டளைகளையோ ஆண்டவர் கொடுத்த ஆலோசனைகளையோ இஸ்ரோவேல் ஜனங்கள் படிப்படியாய் அதை வெறுத்து அவங்களுக்கு ஒரு நேரம் வருது நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் எந்த அளவுக்கு கடவுளை விட்டு தூரம் போயிட்டாங்க அப்படின்னா நியாயப்பிரமாண புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் இருப்பதே அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு என்ன அந்தளவுக்கு தூரம் போயிட்டாங்க இஸ்ரவேல் தேசம்தான் அந்த நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் மோசை சொல்கிறாரு இந்த வசனம் உங்கள் வாயில் இருக்கட்டும் உங்களுடைய விரல்களிலே கட்டி கொள்ளுங்க உங்கள் வீட்டில் வைங்க ராஜாக்கள் இதை படியுங்க இல்லாட்ட அதிகாரிகள் இதை படியுங்க லேவியன் இதை படியுங்க உனக்காக சொந்தமாக ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பார்த்து எழுதிக்கொள் இப்படியெல்லாம் கட்டலை நமக்கு வந்து இது மாதிரி பிரிண்டட் புக் அந்த காலத்தில் இல்லை உனக்கு அந்த நியாயபிரமானம் வேணும்னா யார்கிட்டையாவது வாங்கி நீனே எழுதணும் நீனே பிரமான புஸ்தகத்தை எழுதி அதை வைத்து நீ படிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு காலம் அது என்ன அப்படி தான் தேவ பிள்ளைகள் நியாயபரமான புஸ்தகத்தை வாங்கி எழுதி படித்தார்கள் அதை மனதில் வைத்தார்கள் கல்வெட்டுகளை குறித்து வைத்திருப்பாங்க சரி ஸோ நாட்கள் வந்தது இந்த ஜனங்களுக்கு பிரமான புஸ்தகம் ஒன்று இருக்கேனே தெரியல நீங்கள் பார்த்தீங்கன்னா எரேமியா இதில்லாம் வரும் பொழுது இந்த ராஜாக்களுடைய கடைசி அதிகாரத்திலலாம் வரும் பொழுது நீங்கள் பார்க்கலாம் நியாயபுரமான புஸ்தகத்தை ஒருத்தன் கண்டு எடுக்கிறான் கண்டு எடுத்து அதை கொண்டு போய் ராஜாவுக்கு தரான் ராஜா அதை படிச்சுட்டு ஐயோ இப்படி ஒரு புஸ்தகம் இருக்கான்னு சொல்லி உட தன்னுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிறான் என்ன அப்படின்னா அந்த ஜனங்களுக்கு ஆசாரியர்களுக்கே நியாயபுரமான புஸ்தகம் தெரியலை ஸோ அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த ஜனங்களை சாபத்திற்குள்ளாய் அவர்களை அனுமதிக்கிறார் அவங்களை எல்லாவற்றிலும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுறார் சாலமோன் கட்டின தேவாலயத்தை நீங்கள் போய் படித்து பாருங்க ஆச்சரியமாக இருக்கும் எல்லா சுவற்றை எல்லாம் அவன் பொன் தகட்டால் மூடுகிறான் மரங்களை எல்லாம் பொன் தகட்டால் மூடுகிறான் என்ன அவனுடைய சிங்காசனம் பொன்னால் செய்யப்படுகிறது தந்தத்தை பொன்னால் மூடுகிறான் என்ன அவ்வளவு அழகு எல்லாம் தங் தங்கும் அவ்வளவு சீரும் சிறப்புமாக இருந்த அவனுடைய தேசம் அந்த ஆலயம் எல்லாமே அழிந்து ஒன்றெல்லாம ஆயிடுது ஏன்னா அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கைவிட்டப்படியினால் எப்படி இவ்வளோ ஆசீர்வாதம் வந்தது நியாயப்பிரமாணம் வசனத்தை கை கொண்டப்படியினால் உங்கள் லைஃப்பில் ஆசீர்வாதங்கள் வருவதும் வராததும் நீங்கள் வைத்திருக்கிற வசனத்தை நீங்கள் எப்படி பின்பற்றீங்க எப்படி அதை கனப்படுத்துகிறீங்க அதை எப்படி வாசிக்கிறீங்க எப்படி அதற்கு பயப்படுறீங்க சரியா இந்த வசனம் மட்டும் உங்கள் லைஃப்பில் இல்லை அப்படின்னா நீங்கள் விடாய்த்து போவீர்கள் உங்களுடைய சம்பூர்ணம் எல்லாம் ஒரு நாளில் பூச்சி பிடிச்சி துரு பிடிச்சி ஒன்றெல்லாம் ஆயிடும் என்ன ஸோ அதனால் நம்முடைய லைஃப்பில் ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் வரும்பொழுது நீ பைபிளை மறந்து அப்படின்னா ஒன்று நினச்சி கர்த்தர் உங்களை மறக்கிறார்னு கொள்ளுங்க நீங்கள் பைபிளை மறந்துட்டீங்க உங்களுக்கு ரொம்ப பிஸி வேலை ரொம்ப பிஸி குடும்பம் ரொம்ப பிஸி குழந்தைகள் ரொம்ப பிஸி நீங்கள் பைபிளை மறந்துட்டீங்க படிக்க மறந்துட்டீங்க மெடிடேட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா நாட்கள் ஆக ஆக உங்களுக்கு ஆண்டோ டைம் கொடுத்துட்டே இருப்பார் சில மாதமோ சில வருஷமாவோ நீங்கள் வேதத்துக்கு முக்கியத்துவம் தரலைன்னா உங்களுடைய டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுடைய இகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுடைய நன்மை உங்களை விட்டு போயிடும் ஏன்னா இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது சாலமோனுடைய தேவாலயம் குட்டிச்சவராய் போச்சு சாலமோனுடைய அவனுடைய அந்த பெரிய அரண்மனை தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த சிங்காசனம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ஏன் நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் நம்ம அறியாமலே நமக்கு ஒரு தெய்வ பயம் கிடைக்கும் வரும் ஐயோ வசனம் இப்படி சொல்லுதே நம்ம செய்யலையே என்ன தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் வசனத்தை மட்டும் குறைச்சிடாதீங்க வசனத்தை மட்டும் குறைச்சிடாதீங்க ஷுவராக உங்கள் லைஃப்பில் குறைவுகள் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா வசனம் இல்லாமல் ஒரு தேவ பிள்ளை ஆசீர்வாதமாக இருப்பது என்பது நம்ப முடியாத ஒரு காரியம் ஐ மீன் இன்றைக்கி வேணால் இதை ஒரு எச்சரிப்பாக எடுத்துக்கொள்ளுங்க யாரெல்லாம் வேதத்தை சரியாக வாசிக்கலையோ அவங்க தயவு செய்து வேதத்தை வாசிக்க நேரம் ஒதுக்குங்க இப்படி செழிப்பாக இருந்த இந்த செனங்கை தான் என்னவாய் மாறினாங்க ஒன்றுமில்லாமல் ஆயிட்டாங்க ஆண்டர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு விடாய்த்த ஆத்துமாவை நான் சம்பூர்ணம் அடைய பண்ணி துவைந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் ஆண்டருடைய இருதயமே என்ன நீ சம்பூர்ணமாக இருக்கணும் நீ திருப்தி அடையணும் அதுதான் தேவனுடைய தேவனுடைய அவருடைய இருதயமே அதுதான் ஐ மீன் அதுக்கு மேலே ஆண்டவருடைய இருதயம் இல்லை ஆண்டருடைய விருப்பமே நீ நல்லா இருக்கணும் ஒரு ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா நீங்கள் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்கணும் செழிப்பாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இதுதான் தேவனுடைய திட்டம் தேவனுடைய விருப்பம் தேவனுடைய ஆசிர்வாதம் ஆனால் இதை ஆண்டவர் ஆப்ஷனாக வச்சிருக்கிறார் உனக்கு இந்த ஆசிர்வாதம் வேணுமா நீ சம்பூர்ணம் அடையணுமா நீ மகிமை அடையணுமா என்னை தேடு எனக்கு பயப்படு இது ஆண்டவருடைய கட்டளை ஸோ இதை நம்ம செய்யலை அப்படின்னும் பொழுது தான் பிரச்சனை வருது அடுத்து ஆண்டவர் அவங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் முப்பத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி எட்டில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாக இருந்தேனோ பாருங்கள் ஆண்டு செல்றாரு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் என்ன செய்தார் அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாக இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் இருப்பேன் ஆமே எப்படி நான் அவங்கள அழிப்பதற்கு நான் ஜாக்கிரதையாக இருந்தேனோ அதே போல் அவர்களை திரும்ப கட்ட அவர்களை திரும்ப நாட்ட நான் ஜாக்கிரதையாக இருப்பேன் அப்போ இது ரெண்டுத்துக்கு இடையில் என்ன இருக்குது அப்படின்னா தெய்வ பயம் தான் இருக்குது தெய்வ பயம் இல்லாமல் ஓடு நாங்கள் இடிச்சிட்டார் பிடிங்கிட்டார் அழிச்சிட்டார் அவங்கள கேவலமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிட்டார் திரும்ப அவர்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக பிற்காலத்தில் அந்த ஜனங்கள் சிறைப்பட்ட தேசத்தில் தேவனை நோக்கி கதறும் பொழுது திரும்ப நான் அவங்களை கட்டுவேன் திரும்ப நான் அவர்களை நாட்டுவேன் எப்போவுமே நம்ம இஸ்ட்ரியை ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும் வேதத்தினுடைய ஹிஸ்ட்ரி வேதத்தில் என்ன நடந்ததோ அதே தான் நமக்கு நடக்கும் இட் வில் ரிப்பீட் ஆமின் தாவீது கிருபை பெற்றான் ஏன் கிருபை பெற்றான் தன்னை தாழ்த்தினான் வேதத்தை நேசி தன் தாவியனுடைய கேரக்டர் எடுத்து பாருங்க சாலமோன் ஏன் ஆசீர்வாதமாய் மாறினான் ஜனங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கணும் எனக்கு ஞானம் தாருங்கன்னு ஆண்டவர் கேட்டார் ஏன்னா ஒரு மனுஷனுக்குள்ள ஞானம் வந்துவிட்டால் உலகத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யமும் அவனுக்கு வரும் பேர் வரும் புகழ் வரும் அவனுடைய காரியங்கள் ஜெயமாக இருக்கும் ஏன்னா ஞானம் இல்லைன்னா இல்லை ஞானம் தான் ரொம்ப அவசியம் பிரைஸலாட் அப்போ நீங்கள் நல்லா யோசித்தீங்கன்னா தேவனை தேடுவதும் வசனத்தின்படி வாழ்வதும் தேவனுக்கு பயப்படுவதும் உங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஆண்டவர் என்ன செய்வார் நாட்டவும் உங்களை கட்டவும் அவர் ஜாக்கிரதையாக இருப்பார் ஐ மீன் இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் மேலே ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே தெரியும் கர்த்தர் என்னை கட்டுகிறாரா கர்த்தர் என்னை நாட்டுகிறாரா இல்லை இடிக்கிறாரா பிடுங்குறாரா அழிக்கிறாரா நாசப்படுத்துகிறாரா இது ரெண்டுத்துக்கு இடையில் ரொம்ப பெரிய பெரிய ஒரு இந்த ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு பாஸ்டர் மணிக்கணக்கில் ஜபம் பண்ணணுமா மணிக்கணக்கில் அப்படியே இயேசுவே 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 இல்லை உங்களுக்கு உங்களுக்கு வேலை உண்டு உங்களுக்கு குடும்பம் உண்டு ஆண்டு என்ன சொல்கிறார் அதிகாலையில் என்ன கொஞ்சம் நேரம் தேடு அதிகாலையில் ஒரு அரை மணி நேரம் தேடுங்க நல்லா இருப்பீங்க என்ன ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து அதிகாரமோ மூன்று அதிகாரம் மூன்றுக்கு கீழே நான் ஒத்துக்க மாட்டேன் ஒரு மூன்று அதிகாரமோ வாஸ்து ஒரு அரை மணி நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல் அதை பிரித்துக்கொள் பிரித்துக்கொள் ஒரு பத்து நிமிஷம் பைபிள் ரீடிங் என்ன மீதி இருக்கிற இருபது நிமிஷத்தில் ஒரு பத்து நிமிஷமும் ஆண்டவருக்கு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதனை பண்ணி முடிஞ்சால் ஒரு பாட்டை பாடி ஆண்டவரை துதித்து அடுத்த பத்து நிமிஷம் ஆண்டவரோட கொடுத்த குடும்பங்களை பாதுகாக்கும்படி உன் வேலையை ஆசீர்வதிக்கும்படி ஒரு அரை மணி நேரம் உனக்காக செபி போதும் நீ நல்லா இருப்ப ஐ மீன் அதுக்கு மேலே ஆண்ட உண்டை ரொம்ப எதிர்ப்பு எதிர்பார்க்கலை நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க பண்ணிங்களாம் ரொம்ப நல்லது மூன்று மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க பண்ணிங்கள்லாம் ரொம்ப நல்லது ஆனால் எல்லாருக்கும் அந்த அழைப்பு இல்லை ஆனால் எப்போவுமே மனசில் தெய்வ பயம் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கட்டும் எப்போவுமே மனதில் தேவனை குறித்த ஒரு உணர்வு எதை செய்தாலும் நான் செய்வது தேவனுக்கு பெரியமா நான் செய்கிறது சரியாக தவறா அப்படி என்கிற ஒரு உணர்வு நம்மளை ஆட்கொண்டா போதும் ப்ரைஸ்லோட் அந்த உணர்வு பிஸியான வேர்ல்டில் இருக்கிறோம் உங்களை நான் சொல்ல மாட்டேன் டெய்லி காலையில் எழுந்து ரெண்டு மணி நேரம் நீ அப்படி அப்படியெல்லாம் அவசியம் இல்லை ஒரு அரை மணி நேரம் ஒன் ஹவர் உன்னால் பண்ண முடிஞ்சா காலையில் ஒரு அரை மணி நேரம் நைட் ஒரு அரை மணி நேரம் உன் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரைஸ் அலோன் காலையில் ஒரு அரை மணி நேரம் ஃபஸ்ட்டு அர்ஜென்ட்டு தான் ஒரு அரை மணி நேரம் காலையில் இரவு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் நன்றி சொல்லி ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கோங்க அரை மணி நேரம் ஒரு வேளை உங்களுக்கு அதிகமாக இருந்தா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆண்டுடைய சமூகத்தில் கையை தூக்கி உங்களுக்குன்னு ஒரு ரூம் இருந்தா கையை தூக்கி அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி ஒரு பாட்டை பாடி ஏசப்பான்னு சொல்லுங்க டைம் ஓடிடும் அந்த தேவ பிரசனை ஆட்கொள்ளும் இதுதான் உங்களை ஆண்டவருடைய கரம் உங்களை கட்டவும் உங்களை என்ன நிரப்பவும் உங்களை ஆசிர்வதிக்கவும் உங்களை நாட்டவும் பண்ணுகிற வல்லம் தான் இருக்கு ஒரு தெய்வ பயம் இதை கூட நம்ம செய்யாம நம்ம எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு காரியங்களை செய்தாலும் அது ஒரு நாளில் இடிக்கப்பட்டு போயிடும் என்ன ஒரு நாளில் இடிக்கப்பட்டு போயிடும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக நாம தேவ பிள்ளைகளாக நாம ஜபம் வேத வாசிப்பு ரொம்ப அவசியம் என்பதை மறந்துடாதீங்க ப்ரைஸ்லாட் மறந்துடாதீங்க அலே லூயா ரொம்ப அவசியம் அடுத்து ஆண்டவருடைய ஒரு வசனத்தை பாருங்கள் சங்கீதம் இருபத்தி மூன்று வசனம் ஐந்து இது ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் இன்றைக்கு சற்று வித்தியாசமாக இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் இருபத்தி மூன்று ஐந்து என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை என்ன செய்கிறீர் அபிஷேகம் பண்ணுகிறீர் அபிஷேகம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இந்த அபிஷேகம் வித்தியாசப்படும் இந்த அபிஷேகத்தினுடைய அளவு இந்த அபிஷேகத்தினுடைய மகிமை இந்த அபிஷேகத்தினுடைய பெலன் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் வித்தியாசப்படும் எதை வைத்து வித்தியாசப்படும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சத்துருக்களை வைத்து இந்த அபிஷேகத்தின் அளவு வித்தியாசப்படும் என்ன உங்களுடைய சத்துருக்கள் ஏனென்றால் நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய மேலே இருக்கிற அபிஷேகத்திற்கு ஏற்றபடிதான் சத்துருக்களும் இருப்பாங்க சத்ருக்களும் இருப்பாங்க ஆண்டவர் சிம்சோனை அழைத்து அவனை அபிஷேகம் பண்றாரு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அந்த காலத்தில் அவனுக்கு விரோதமாக இருந்த பெலிஸ்தியரை அழிக்கிற ஒரு அபிஷேகம் ஒரு வல்லமை பெலிஸ்தியர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இஸ்ரேவில் ரொம்ப பலவீனமா இருந்தாங்க ஸோ அப்போது அந்த பெலிஸ்தியரை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை ஒரு மனுஷ மேலே வைக்கணும் ஆண்டு விரும்பினார் இஸ்ரோபேல் ஜனங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சு பெலிஸ்தியருக்கு அடிமைப்பட்டு போனதைப் போல் இருந்தது பெலிஸ்தரை தங்களுடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டாங்க பெலிஸ்தியர் அவர்களை ஆண்டார்கள் என்று வசனம் சொல்லுது சிம்சோன்ட்ட சொல்கிறாங்க பெலிஸ்தர் தானே நம்மளை ஆண்டுட்டு இருக்கிறாங்க பெலிஸ்தியருக்கு பெலிஸ்தியர் தான் இனி நம்முடைய ராஜா பெலிஸ்தியர்கள் தான் நம்முடைய தலைவர்கள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இந்த இஸ்ரேவேல் ஜனங்களுடைய உள்ளத்தில் ஆழத்தில் பதிஞ்சு போச்சு யாரும் ஒரு குழுவாய் சேர்ந்து கிதியோனுடைய நாட்களில் சேர்ந்ததை போல ஒரு குழுவாய் சேர்ந்து இந்த பெலிஸ்தியரை எதிர்ப்பு எதிர்க்கிற தன்மை யாருக்குமே இல்லை அப்போதான் ஆண்டவர் என்ன செய்கிறார் ஒரு தனி மனுஷனையே ஒரு சேனையாக ஆண்டவர் மாற்றிடுறார் ஐ மீன் கிதியோனே ஒரு சேனை ஏனென்றால் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தேவன் கொடுக்கிறார் கிதியோனே நீனே ஒரு சேனை ஒரு ஐம்ப ஐந்தாயிரம் பேர் சேர்ந்தால் தான் ஐந்தாயிரம் பேர் கொல்ல முடியும் அந்த ஐந்தாயிரம் பேருடைய அபிஷேகத்தை வல்லமையை இந்த மேல் ஆண்டவர் வைத்தார் அவனுடைய காலம் அவனுடைய நேரம் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் அவனுக்கு தே ஆண்டவர் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து தருகிறார் அப்போ நீங்கள் பார்த்து கொள்ளுங்க உங்களுடைய சத்துரு உங்களுடைய எதிராளி இல்லாட்டால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்க போகிற போராட்டத்திற்கு ஏற்றபடி தான் உங்கள் மேலே அபிஷேகம் இருக்கும் ஐ மீன் ஸோ சிலருடைய லைஃப்பில் ஆண்டவர் அளவற்ற ஒரு அபிஷேகத்தை கொடுப்பார் ஏனென்றால் நீ கோலியாத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் இல்லாட்டா நீ பெலிஸ்தரை சந்திக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த சந்திக்கிறதற்கு அவங்களுடைய மனதில் ஒரு தைரியம் இருக்கணும் சில அபிஷேகம் தைரியசாலிகளுக்கு மட்டும்தான் என்ன சில அபிஷேகம் தைரியம் இல்லாதவர்களுக்கு இல்லை அதனால தான் நாம் ஆண்டருடைய சமூகத்தில் ஒரு ஊழியம் செய்யவோ இல்லாவிட்டால் ஒரு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றவோ தைரியம் வேணும் இந்த தைரியத்திற்கு ஏற்ற உன் சத்துருக்களை சந்திக்கிற இந்த அபிஷேகத்தை வேதத்தில் சில ஊழியக்கார்கள் மேலதான் ஆண்டர் அப்படி வைத்தார் நெகேமியா மேலே அந்த அபிஷேகம் வைக்கிறார் அவன் வந்து ஒரு அந்நிய தேசத்தில் இருந்து தன் சொந்த தேசத்தில் போய் அவன் ஒரு மதிலை கட்ட வேண்டும் என்றால் அவனை சுற்றி ஏராளமான பேர் அவனை விரோதிக்க ஆரம்பிக்கிறாங்க அவனை எதிர்த்து வராங்க அதை எல்லாவற்றையும் தாங்கத்தக்கதாய் ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினார் இன்னைக்கு உங்களுடைய அபிஷேகம் உங்கள் சத்துருக்களை மேற்கொள்கிற ஒரு அபிஷேகமாக இருக்கணும் அதற்காக நீங்கள் உங்கள் மனதில் தைரியத்தை வளர்க்கணும் உங்களுடைய உங்களுடைய அந்த சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உங்களை ஆயத்தப்படுத்தணும் சும்மா வராது இப்போ உங்கள் வேலை இடத்துல உங்களுடைய உங்களுடைய சத்ருவாய் ஒரு மேனேஜரோ இல்லாட்டால் யாரோ இருக்கிறாரு அவர் வந்து ரொம்ப படிச்சிருக்கிறார் ரொம்ப நாலேஜபிளாக இருக்கிறாரு நீ அந்த அவருடைய ஞானத்தை விட உனக்கு ஞானம் கூடணும் அப்படின்னா நீ உன்னுடைய தொழிலில் ஒரு பராக்கர மாறணும் அந்த அபிஷேகத்தை கேட்கணும் அப்போதான் அவன் சத்துருக்களை மேற்கொள்ள முடியும் இல்லாட்டால் சத்துருக்கள் நம்மை மேற்கொண்டுட்டே இருப்பாங்க தாவீதினுடைய வாழ்க்கையில அவனுடைய சத்துருக்கள் ஒரு பொழுதும் வாழ்ந்த மாதிரியே தெரியல தாவீதின் சத்துருக்கள் எழும்பினாங்க தாவீது ஓடினான் ஆனால் தாவீது தான் ஜெயம் எடுத்தான் ஏனென்றால் தாவீதினுடைய தலையில் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருந்தது ஆகியவை தான் தாவிதை சொல்கிறார் என் சத்துருக்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு பந்தி ஆயுத்தப்படுத்துகிறீர் ஆனால் என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழியுது பெரும்பாலும் தேவ பிள்ளைகள் இந்த அபிஷேகத்தினாலே நிரப்பப்படணும் நாம் யாருக்கும் சத்ருவா மாறக்கூடாது நமக்கு யாராவது சத்ருவாய் மாறினால் அவர்களை மேற்கொள்கிற ஞானம் வல்லமை பேச்சு திறமை எல்லா வித ஞானத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்ப நீங்கள் ஆண்டவரை நம்பணும் விசுவாசிக்கணும் தேவன் இந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தருவார் என்னுடைய வாழ்க்கையில் இதனால் வரைக்கும் நான் யாருக்குமே சத்ருவாய் நானே மாறினது கிடையாது இதனால் வரைக்கும் நான் யாருக்குமே யாரையும் நான் எதிர்த்ததும் கிடையாது யாருக்கு விரோதமாய் நான் எந்த ஒரு பிரச்சனையும் இதனால் வரைக்கும் நான் பண்ணது கிடையாது அவங்க எனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் உண்டு என் நம்முடைய சபைக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் உண்டு நான் இதனால் வரைக்கும் எந்த சபைக்கு விரோதமாக நான் எழும்பினதில்லை எந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பினதில்லை எந்த விசுவாசிக்கு விரோதமாய் நான் எழும்பினதில்லை நான் என்னுடைய காரியத்தில் சரியாக இருப்பேன் ஆனால் பாருங்க எனக்கு விரோதமாக எத்தனை பேர் எழுந்தாலும் அவர்களால் என்னை ஜெயிக்க முடியாது ஏனென்றால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நான் தேவனுடைய பாதத்தில் பெற்றுக்கொண்டேன் எத்தனை பேர் எழும்பாலும் சரி ஒருவேளை அவங்க ஜெயிக்கிற மாதிரி காணப்படுமே ஒளிய ஜெயம் எனக்குரியது தான் ஏன்னா எனக்கு தெரியும் என் மேலே இந்த அபிஷேகம் இருக்குது ஏனென்றால் என்னுடைய போராட்டம் என்னுடைய என்னுடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டங்களை தான் நான் சந்தித்து வந்துட்டு இருக்கிறேன் ஆனால் ஒரு நாளும் என்னை யாரும் ஜெயித்தது கிடையாது யாரும் என்னை ஜெயிக்க ஆண்டவர் அனுமதிக்கலை எல்லா இடத்திலும் எனக்கு வெற்றி உண்டு ஏனென்றால் இந்த அபிஷேகம் ஆண்டவர் உன் தலையை எண்ணெயால் உன் சத்துருக்களுக்கு முன்பாய் அபிஷேகிக்கணும் இந்த அபிஷேகம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை ஏன்னா உங்களுடைய சத்துருக்கள் சின்ன சின்ன சத்துருக்களாக இருப்பாங்க அவங்களே நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னாலும் இந்த அபிஷேகம் உங்களுக்கு தேவை ஆண்டவரே நான் யாருக்கு விரோதமாய் நான் போக போறதில்லை ஆனால் எனக்கு விரோதமாய் யாராவது ஒரு ஒரு எழும்பினால் எனக்கு விரோதமாய் பிசாசு எழும்பிக்கொண்டே இருப்பான் போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் என்னை ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்பும் சத்துருக்களை மேற்கொள்கிற ஒரு அபிஷேகம் எனக்கு தேவை இந்த அபிஷேகத்தினாலே நீங்கள் நிரப்பப்படணும் ஐ மீன் ஆனால் நீங்கள் யாருக்கும் சத்ருவாக மாறக்கூடாது நீங்கள் யாரும் உங்களை பார்த்து ஐயோ இந்த மனுஷன் எனக்கு சத்ருவா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி உங்களை யாரும் உங்களை கை நீட்டி சொல்லக்கூடாது நாம் வேணால் சொல்லலாம் அந்த பிரதர் நமக்கு விரோதமாக அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த குடும்பம் நமக்கு விரோதமாக அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கு அண்ணன் நமக்கு விரோதமாக அநியாயம் பண்ணுறான் தம்பி நமக்கு விரோதமாக அநியாயம் பண்ணுறான் நம்முடைய எனக்கு தர வேண்டிய சொத்தை அண்ணன் அபகரிச்சுக்கிட்டான் அவன் எனக்கு அநியாயமாக இருக்கிறான் அவங்க நமக்கு அநியாயமாக இருக்கிறாங்க ஆனால் நாம் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது ஐ மீன் தான் உங்களுக்கு யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது அப்போ தான் இந்த அபிஷேகம் இறங்கும் ஏனென்றால் தாவீது ஒரே ஒரு விஷயத்தில் இந்த ஊரியா உரியாவினுடைய விஷய ஊரியா தான் அவன் அவனுடைய விஷயத்தில் மட்டும்தான் தாவீது அநியாயம் செய்தான் மற்றபடி வேறு எந்த விஷயத்திலும் தாவீது அநியாயம் செய்யவே இல்லை எந்த விஷயத்திலும் அதனால ஆண்டவர் அவனை அவனை உடனே தண்டித்தார் தண்டித்து அவனுடைய குடும்பத்தில் ஆண்டவர் சாபத்தை கொண்டு வந்தார் ஆண்டவர் சொன்னார் நீ செய்த அநியாயத்தை உலகம் முழுவதும் நான் செய்யும்படி செய்வேன் சொல்லி அவனுடைய மகள் அவமானப்படுத்தப்பட்டால் சொந்த மகன் அவனுக்கு விரோதமாய் எழும்பி நான் என்ன ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நாம் யாருக்கு விரோதமாய் சத்ருவாய் நாம் மாறக்கூடாது நாம் சமாதான காரணராய் தான் இருக்கணும் அலோன் இந்த அபிஷேகத்தை கேளுங்கள் இந்த அபிஷேகத்தை கேளுங்க இந்த அபிஷேகம் உங்க மேலே இருக்கணும் நிரப்பணும் இந்த அபிஷேகம் உங்களை நிரப்பினால் உங்களை எதிர்த்து நிற்பவன் யார் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்கிற அந்த வல்லம் இதில் இறங்கும் அலையூயம் எலிசா யாருக்கும் சத்ருவா எலிசா இல்லை ஆனால் எலிசாவை பிடிக்க ஜனங்கள் வந்த பொழுது அவன் சொல்றான் உங்களுக்கு எல்லாம் கண் மயக்கம் வேலைக்காரனை பார்த்து சொல்ற பயப்படாது அவனோடு கூட இருக்கிறத விட அந்த சேனையை விட நம்மோடு கூட இருக்கிற சேனை பெருசு அலே லூயா ஜவம் பண்ணுங்க ஆண்டவரை தேடுங்க உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாய் நீங்கள் முதுகை காட்டுவது ஆண்டவருடைய சித்தமே இல்லை உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாய் நீங்கள் தலை குனிந்து நிற்பது ஆண்டருடைய சித்தமே இல்லை உங்களை ஏலெனும் பண்ணுகிறவர்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்கள் தலையிலே எண்ணெயை ஊற்றி உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை உயர்த்த விரும்புகிறார் அலே லூயா அதனால தான் அந்த வாயை ரொம்ப பத்திரமா காப்பாத்துங்க கோல் சொல்லாதீங்க கோல் பேசாதீங்க என்ன கோல் பேசாதீங்க யாரை பற்றியும் தெரியாத விஷயங்களை பேசிகிட்டு இருக்காதீங்க என்ன கோல் சொல்லாதீங்க இந்த அபிஷேகம் போயிடும் இந்த அபிஷேகம் போயிடும் சவுல் தனக்கு அநியாயம் செய்ததை தாவீது எந்த இடத்துலையும் பெருசாக பண்ணலை அவனை கொலை செய்ய போகும்போது சொல்கிறாரு இல்லை ஒரு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ன மற்றவங்களுக்குலாம் மறந்து போச்சு அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இல்லையான்றதே மறந்து போச்சு ஆனால் தாவீது சொல்கிறார் இவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவனுடைய வாயின் வார்த்தையை பாருங்கள் சவுள் மறித்த பொழுது தாவீது அவனுக்காக பாடின பாடலை பாருங்கள் என்ன எவ்வளோ ஒரு இருதயத்தில் ஒரு நல்ல ஒரு மனுஷன் அதனால தான் சங்கீதத்தில் எழுதுகிறார் என்ன கோல் சொல்லக்கூடாது துன்மார்க்கருடைய ஆலோசனை பாவிகள் நிற்கிற வழி நமக்கு வேண்டாம் பிரைஸ்தோட அலையிலேயும் இந்த சத்துருக்களை மேற்கொள்கிற ஒரு அபிஷேகம் உங்களுக்கு இருந்தால் உங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உங்கள் சத்ரு எல்லாம் உங்களுக்கு ஒரு நாளில் சல்யூட் அடிச்சுட்டு போவோம் ஐ மீன் ஸோ அதனால வாயை காப்பாற்றி கொள்ளுங்க பிரைஸ்தல்லாம் வாயை காப்பாற்றி கொள்ளுங்க யார் மேலேயும் தீமையான எண்ணங்கள் இருதயத்தில் வருவதை கூட ஸ்டாப் பண்ணுங்க யார் மேலேயும் ஒரு தீமையான ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டாம் நமக்கு அநியாயம் செய்கிறாங்களா செய்துட்டு போயிட்டே இருக்கிறோம் உங்களை துன்பப்படுத்துவர்களை ஆசிர்வதிங்களா அவ்வளவுதான் நம்மளை குறித்து தவறாக பேசுகிறாங்களா பேசிட்டு போயிட்டே இருக்கட்டும் உன் ஆஃபீஸில் உன்னை குறித்து தவறாக பேசுகிறாங்களா பேசிகிட்டே இருக்கட்டும் ஆசீர்வதிங்க சபையில் உன்னை குறித்து தவறாக பேசுகிறாங்களா பேசிட்டே இருக்கட்டும் ஆசீர்வதிங்க ஒரு நாளில் உன் மேலே அந்த அபிஷேகம் இற்றாங்க உன் சத்துருக்கள் அவமானப்படுத்தப்பட்டு நிற்பாங்க ஏனென்றால் சத்துருக்களுக்கு முன்பாய் உன் தலையிலே தேவன் தன்னுடைய அபிஷேகத்தை வைக்க விரும்புகிறார் இது உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் இதை நிரப்பப்படணும் லூயா நிரப்பப்படணும் உன் சத்துருக்களுக்கு மத்தியில் கர்த்தர் உன் தலையில் ஒரு அபிஷேகம் இது உன் சத்துருக்கள் நிமித்தமாய் உனக்கு கொடுக்கிற அபிஷேகம் அடுத்து உன்னுடைய அபிஷேகத்தின் அளவு உன்னுடைய அழைப்பின் நிமித்தமாய் வரும் நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற உனக்கு வைக்கப்பட்டிருக்கிற பொறுப்புக்காக வரும் நீ என்ன பொறுப்புகளை நீ செய்கிற பெசலை ஆண்டவர் அழைக்கிறார் அதுக்கு முன்னாடியே அவன் வந்து நிறைய அந்த என்ன வேலை அது அந்த கொள்ளன் அவன் ஒரு கொள்ளன் என்ன அவன் இந்த தங்கத்தினால் மற்ற பொருட்களெலாம் வேலை செய்கிறவன் அவன் இப்பொழுது அவனை எத்தனையோ பேர் அப்படி வேலை செய்கிறவங்க இருந்திருப்பாங்க இஸ்ரோவேல் ஜனங்களிலே அதிலே ஆண்டவர் பெசலை அழைத்து அவன் ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய பணிமுட்டுகளை செய்வதற்கு விசேஷித்த அபிஷேகத்தை அவனுக்கு தர்றார் அது வரைக்கும் யோசிக்காத அளவுக்கு அவனால் திங்க் பண்ண முடியுது அது வரைக்கும் அவன் யோசிச்ச விதம் வேறு இப்போ அவன் யோசிக்கிற விதம் வேறு வித்தியாசமாக திங்க் பண்ணுறான் அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் அவனுக்கு ஏற்கனவே எப்படி ஒரு ஒரு தங்கத்தினால் ஒரு பொருளை உருவாக்க முடியும்னு தெரியும் அது அவங்க அப்பா சொல்லி தந்தது இல்லாவிட்டால் அவனுடைய எஜமான் சொல்லி தந்தது ஆனால் இப்பொழுது அவனாலேயே விதவிதமாய் திங்க் பண்ண முடியுது எப்படி இதை உருவாக்கலாம் ஏனென்றால் எப்போவுமே ஆண்டவர் நீங்க என்ன வேலை செய்கிறீங்களோ கர்த்தருக்காகவோ இல்லாவிட்டால் மனிதர்களுக்காகவோ உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார் யோசேப்பு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு ஒரு மேய்ப்பன் அவன் அவனை கொண்டு போய் அடிமையாக வைக்கிறாங்க அந்த அடிமை மனுஷன்தான் அவனுக்கு எப்படி ஒரு அரசாங்கத்தை நடத்துகிற ஞானம் அவனுக்கு வருது அந்த பொறுப்பு அவன் ஒரு பொறுப்புள்ள ஒரு மனுஷன் தன் எஜமானுடைய அந்த வருமானத்தை எஜமானுடைய த சொத்துக்களை ரொம்ப அழகாக பராமரித்திருக்கிறான் வேலைக்காரருக்கு அழகாக அவங்களுக்குரிய ஆகாரத்தை கொடுத்திருக்கிறான் எல்லாம் பற்றி ரொம்ப ஒழுங்காக பண்ணி எஜமானுக்கும் லாபம் வர மாதிரி பண்ணிருக்கிறான் வேலை செய்கிற ஆட்களுக்கும் நல்ல நிர்வாகம் பண்ணி அவர்களையும் சந்தோஷமாய் வைத்திருக்கிறான் ஒரு வேலைக்காரனுக்கு ஒரு பிரச்சனைன்னா யஜமான்கிட்ட போய் சொல்லி இவனுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி அந்த வேலைக்காரனுக்கு அவன் ஆதரவாக இருந்திருக்கிறான் அந்த லீடர்ஷிப் அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை அவன் மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது தான் வருது எப்போமே உங்களை ஆண்டவர் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா நீங்கள் மற்றவங்க மேலே அன்புள்ளவர்கள் ஒரு மேனேஜர்னால் என்ன வேலையை வாங்குறவன் மட்டும் அல்ல தன்னுக்கு இருக்கிறவர்களுடைய கஷ்டத்தை உணர்கிற ஒரு மேனேஜர் நல்ல மேனேஜர் அவன் அவனோடு கூட சில நேரத்தில் சேர்ந்து வேலை செய்கிறான் கடினமானவன் செய் சம்பளம் வாங்குகிற சைன்ட்டு போயிடுறான் ஆனால் ஒரு நல்லவன் ஒரு நல்ல மனுஷன் அவங்களோடு கூட கஷ்டப்படுறான் அப்போ அப்போதான் ஆண்டவர் இந்த யோசிப்புக்கு எகிப்து தேசத்தின் மூலமாய் உலகம் முழுவதையும் ஆசீர்வதிக்க அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார் யாருமே செய்யாததெல்லாம் அவன் செய்கிறான் என்ன ராஜாவோ ராஜாவின் இடத்துல சொல்கிறான் ஏழு வருஷத்துக்கு சேர்த்து வை இவ்வளோ இவ்வளோ இப்படி செய்தங்குகிட்டிருந்து நம்ம ஆகாரத்தை எடுத்து வாங்கி வைக்க முடியும் எல்லாவற்றுக்கும் அந்த அபிஷேகம் அவனுடைய ஞானத்தில் கிரியை செய்தது உங்களுடைய பொறுப்புகள் உங்களுடைய கடமைகளை நீங்கள் செவ்வையாய் செய்வீர்களே ஆனால் உங்கள் மேலே ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்கும் ப்ரைஸ் விசேஷித்த அபிஷேகம் இறங்கும் ஊழியத்தில் பாருங்கள் ஒன்றும் இல்லாமல் வருவாங்க ஆனால் ஏதோ ஒரு வாஞ்சை ஆண்ட ஊழியம் செய்யணும் ஏதோ ஒரு வாஞ்சை மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அந்த தாகத்தில் தங்களுக்கு இருக்கிற அந்த ஞானத்தில் தங்களுக்கு இருக்கிற திறமையில் அவங்க ஊழியம் செய்ய ஆரம்பிப்பாங்க அவங்க மேலே தேவன் ஊழிய கிருபையை ஊற்றுவார் நாட்கள் வரும் பொழுது விசேஷித்த பிரசங்கியாராய் மாறுவாங்க விசேஷித்த பாடகர்களாய் மாறுவாங்க விசேஷித்த ஒரு தெய்வீக ஞானத்தை தேவன் கொடுப்பார் நல்ல புஸ்தகங்களை எழுதுவாங்க ஏன் தெரியுமா நீங்கள் என்ன காரியத்தில் உண்மையாக இருக்கிறீங்களோ அதற்காக தேவன் உங்கள் தலையில் அபிஷேகத்தை வைப்பார் உனக்கு ஆத்தும பாரமே இல்லை அபிஷேகம் அபிஷேகம் இல்லை ஃபஸ்ட்டு டூ சம்திங் என்ன டூ சம்திங் ஆண்டவருக்காக எதையாவது செய்யுங்க எனக்கு இப்போ பாருங்க ஆமாம் இப்போ நீங்கள் இந்த சபையில் இருக்கிறீங்க இந்த சபையில் இருக்கிறீங்க இந்த சபையில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை வைத்து தான் உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் உருவாக்குவார் இந்த சபையில் நீங்கள் என்ன செய்கிறீங்க நீங்கள் யோசித்து பாருங்க ஒரு ஒரு செப டீமில் இருக்கிறீங்க அதை ரொம்ப ஆர்வமாக செய்கிறீங்க ஒரு செபாவியை நிரப்புவார் ஒரு செபாவியை ஊற்றுவார் அந்த செபாவை இறங்க இறங்க நினைக்கிறேன் லீடர்ஸ் டீ லீடர்ஸ் டீமில் சொன்ன பாருங்க யார் ஒரு தீர்க்கதரிசி ஜபிக்கிறவன் ஜபிக்கிறவன் பல மணி நேரம் நீ ஜெபிச்சாதான் நீ தீர்க்கதரிசி அந்த ஜபம் அந்த ஜபத்தில் நீ இருக்கிற உனக்குள்ள அந்த ஒரு அபிஷேகம் இறங்குது நீ வந்து ஒரு தீர்க்கதரிசியாய் மாறுவ தேசத்துக்கு தீர்க்கதரிசியாய் மாறிடுவேன் மீன் ஸோ நம்ம எதில் உண்மையா இருக்கிறோம் சபையில் ஒரு பிரேயர் ஆர்மியில் உண்மையாக இருந்தா அந்த பிரேயர் ஆர்மியில் இருக்கிற ஒரு நபர் மேலே அந்த தீர்க்க தரிசன ஆவியை ஊற்றுவார் ஒரு வின் சிங்கப்பூர்ல நீ உண்மையாக இருந்தீன்னா அந்த வின் சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு நபர் மீது தேவன் ஒரு சுவிசேஷகன் ஆவியை ஊற்றுவார் ஏன்னா அவன் போய் சுவிசேஷன் சொல்றான் ஒரு செல் குரூப்ல நீ உண்மையா இருந்து சபையிலே உண்மையா இருந்து நீ உத்தமமா அந்த செல் குரூப் ஊழியத்தை நீ செய்தீன்னா உனக்கு ஒரு பாஸ்டர் தேவன் கொடுப்பார் செல் குரூப்பில் வர்றவங்களை ரொம்ப அன்பாக விசாரிக்கிற அவங்களுக்காக ஜெபிக்கிற அவங்க மேலே ஒரு ஒரு கருசனையோடு கூட நடந்து கொள்ற அவங்க அவங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் மறந்து அவங்களை நேசிக்கிற ஒரு சகோதரனாய் ஒரு சகோதரியா நீ நேசிக்கிற உன் மேலே அந்த அழைப்பினுடைய அபிஷேகம் இறங்கும் நாட்கள் வரும் பொழுது உன்னை ஒரு ஊழியக்காரனாய் தேவன் மாற்றுவார் இல்லை நீ சும்மா அப்படியே விளையாண்டுட்டு சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக சர்ச்சுக்கு வந்துட்டு ஏதோ நமக்குன்னு ஒரு சர்ச் இருக்கணும் நமக்குன்னு ஏதாவது ஒரு ஊழியத்தில் நம்ம இருக்கணும் அதை வந்து ஒரு ஆர்வம் இல்லாமல் நம்ம செய்யும் பொழுது நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் அவ்வளோ ஆசீர்வாதமான அபிஷேகம் தான் அதை நீ ஆசீர்வாதமாக நீ பயன்படுத்தி கொள்ள முடியாது உங்களுக்கு விலங்கு தான் நான் சொல்கிறது எல்லாமே அப்படி தான் இதே தான் ஒரு கம்பெனியில் கூட ஒரு கம்பெனியில் உன்னை கொண்டு போகிற வேலையில் வைக்கிறாங்க உன்னுடைய உனக்குள்ளே நான் நல்ல ஒரு வேலைக்காரனாய் மாறணும் ஆசிர்வாதமாய் மாறணும் நிறைய கற்றுக்கொள்ளணும் நிறைய வேலை செய்யணும் அந்த கம்பெனியை உனக்கு பிடிக்குது அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மேனேஜர் சூப்பர்வைசர் உனக்கு உனக்கு பிடிக்குது அவங்களோடு கூட கஷ்டப்பட்டு வேலை செய்கிற உனக்கு ப்ரமோஷன் ஈஸியாக வரும் ஒரு நாள் வரும் உன்னை மேனேஜராக வைப்பாங்க இல்லாட்டா உன்னை என்னவோ பண்ணுவாங்க நீ அங்கே இருந்துக்கிட்டே அந்த கம்பெனியை பற்றி குற சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு கம்பெனியா இவங்க எல்லாரும் என்னது சரி இல்லை சார் நான் மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு நல்ல அபிஷேகத்தை வைக்க மாட்டார் போர்த்திபார் வீட்ல இருந்த ஒரு மனுஷனே தேசத்தை ஆள புறப்படும் பொழுது நீ ஏன் புறப்படக்கூடாது ஒரு சாதாரண ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது தேசத்தை ஆள புறப்பட்டதை போல நீ ஏன் புறப்படக்கூடாது உங்க மேல இருக்கிற அபிஷேகத்திற்கு ஒரு உங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஆத்துமாவை உங்கள் ஆத்துமாவில் ஒரு உண்மை ஒரு தாகம் ஒரு வாஞ்சைய தேவன் பார்க்கிறார் இன்றைக்கி அதனால தான் நிறைய பேர் பல வருஷமாக இருப்பாங்க அவங்க மேலே பெருசாக எதுவும் அபிஷேகம் இருக்காது ஒரு புதுசாக வருவான் ஆவலாக வருவான் ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் பெரிய காரியம் செய்துட்டு போயிடுவான் பிரைஸ்தல்லோடய உங்களுக்கு ஒரு வேளை பாடல் எழுதுகிற தாளந்து இருக்கும் ஒருவேளை நல்லா பாடக்கூடிய தாழ்ந்திருக்கும் எல்லாமே மண்ணில் புதஞ்சி கிடக்கும் என்ன ஏன் உங்களுடைய அபிஷேகம் உங்களை வெளியில் கொண்டு வரணும் ஸோ அதற்காகத்தான் எதை செய்தாலும் தெய்வீக பாரத்தோடு செய்யுங்கள் ஐ மீன் ஒரு தெய்வீக பாரம் ஒரு தெய்வீக அன்பு ஒரு தெய்வீக அர்ப்பணிப்பு ஒரு உத்தமத்தோடு செய்யுங்க உங்கள் மேலே உன்னத அபிஷேகம் இறங்கும் மலையிலோயா ஸோ அதுதான் உங்கள் தலை மேலே ஆண்டர் வைக்கிற அபிஷேகம் ஜபத்தினால் மட்டும் அபிஷேகம் வர்றதில்லை நீங்க யார் என்பதை வைத்து தான் அபிஷேகம் வருது ஐ நீங்க யார் உங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டது நீங்க எப்படிப்பட்டவங்க உங்க மேலே தேவன் உன்னத அபிஷேகத்தை கொடுத்தா அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க உங்களால் முடியுமா என்ன மோசிய சொல்ற பாருங்க ஆண்டு சொல்ற ஒரு மேலே இருக்கிற அபிஷேகத்தை அந்த எழுபது பேர் மேலே வைக்கிறேன் ஆண்டு வையும் ஆண்டு வரே அவங்க மேலே வையும் எல்லாரும் அபிஷேக படட்டும் ரெண்டு பேர் பாளையத்தில் இருந்துட்டானுங்க அங்கே அவங்க அபி அவங்க அந்நிய ஆவியில் நிரம்பிட்டு தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க அப்போது சொல்கிறாங்க நான் போய் தடை பண்ணட்டுமா இல்லை எல்லாரும் அபிஷேகத்தில் பேசட்டும் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லட்டும் எப்போவுமே அபிஷேகம் வரணும் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும் அபிஷேகம் தேங்கி வைக்கிறதெல்லாம் சரியில்லை நிற்கும் நிற்கும் அது அபிஷேகம் அபிஷேகம் என்பது என்னைக்கோ ஜபம் பண்ணிவிட்டு அதை நம்முடைய சேஃப் என்னது அந்த சேஃபில் லாக் பண்ணி வைக்கிறதெல்லாம் இல்லை அபிஷேகம் அபிஷேகத்தை யூஸ் பண்ணணும் மண்ணா ஒவ்வொரு நாளும் மண்ணா வரும் அதை சாப்பிட்டு முடிக்கலன்னா சாயங்காலத்தில் அது கெட்டு போயிடும் விடயர் காலையில் பார்க்கும்போது புது மண்ணா அபிஷேகம் அப்படி தான் என்னைக்கோ பெற்ற அபிஷேகம் என்னைக்கோ வடித்து கண்ணீரை வடித்து எனக்கு தெரியல எத்தனை பேர் என்னைக்கோ பெற்ற அபிஷேகத்துல இன்னும் தோத்தோ தோத்தோன்ட்டுருக்கோ தெரியல எனக்கு ம் சரியா நிறைய பேர் அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு மீட்டர் இருந்தால் கண்டுபிடிக்கலாம் இது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெற்ற அபிஷேகத்தில் இன்னும் ஓடிட்டு இருக்கு சில ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு அபிஷேகமே இல்லை சும்மா மற்றவங்கள பார்த்து கையாட்டிகிட்டு இருக்குது ஹலோ பிரைஸ் தலோட் அபிஷேகம் அது ஃப்ளோ மற்றவங்களுக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும் ஐ மீன் எப்படியாக அந்த அபிஷேகத்தில் நீனும் வளரணும் மற்றவங்கள நீங்கள் வளர்க்கணும் அலே லூயா எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு இதனுடைய அர்த்தம் என்னென்னா இப்படி எடுத்துக்கோங்க சிம்பிளா இது ரொம்ப இந்த சரீரமாகிய சபையை தலையாகிய கிறிஸ்து கொண்டே இருக்கிறார் அதுதான் அதனுடைய அர்த்தம் ப்ரை இந்த சரீரமாகிய சபையை தலையாகிய கிறிஸ்து எல்லாவற்றாலும் எல்லாவற்றையும் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் நம்மை நிரப்ப விரும்புகிறார் அவருக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதை நமக்கு தர விரும்புகிறார் அதுதான் அதனுடைய அர்த்தம் அலே லூயா நமக்கு ஆண்டவருக்குள்ளே என்ன ஞானம் என்ன மகிமை என்ன வல்லமை என்ன அபிஷேகம் இருக்கோ அதை நாம் அவர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிட்டே இருக்கணும் அவர்கிட்ட இருந்து கேட்டு 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 வாங்கி கொண்டே இருக்கணும் அவர் நான் இதை தான் உனக்கு தருவேன் இதை நான் உனக்கு தர மாட்டேன் அப்படின்னு அவர் பாதபட்சம் பார்க்கிறவர் அல்ல ஐ மீன் நீங்கள் எதையும் பெற முடியும் எதையும் பெற முடியும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் ஐ மீன் நம்ம எல்லாரையும் எல்லா வித ஆசீர்வாதத்தினாலும் அவர் நிரப்புகிறவர் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் ஸோ இதை தான் ஆண்டு உங்களுக்கு தருவார்னு அப்படி இல்லவே இல்லை ஒன்று உங்கள் ஆத்மாவிலே சில ஆசைகள் உங்களுக்கு இருக்கும் அதில் தான் நீங்கள் ஓடுவீங்க ஆனால் மற்றபடி ஆண்டவர் கிட்ட இருந்து ஆண்டவரே உங்களுடைய அந்த மகிமையினால் என்னை நிரப்போம் உங்களுடைய வல்லமையினால் என்னை நிரப்போம் உங்களுடைய ஞானத்தினால் என்னை நிரப்போம் உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்போம் ஆண்டவரே உண்மை போல என்னை மாற்றும் உம்முடைய குணத்தை கொடும் உங்களுடைய வல்லமையை கொடும் உங்களுடைய தைரியத்தை கொடுன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து ஆவிக்குரிய உலக பிரகாரமான எல்லா ஆசிர்வாதத்தையும் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் அதை தான் ஆண்டூர் சொல்கிறாரு அதை நீங்கள் விசுவாசிக்கணும் நாம் எல்லாமே என்ன செய்கிறோம் நம்ம நம்மளை வைத்து தான் நாம் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம் நான் ஒரு டிப்ளமா படிச்சிருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலருக்கு ஒரு வேலை கிடைச்சா ஸ்தோத்திரம் இதுதான் நம்மளுடைய காரியங்கள்ன்னு நாம் ஆண்டர்கிட்ட என்னை எதினால் நீங்கள் நிரப்ப விரும்புகிறீங்க நான் என்ன செய்யணும் நீங்கள் நிரப்ப என்னை நான் என்ன செய்யணும் நான் எதை எதை பண்ணணும்னு சொல்லி நீங்கள் திட்டம் வைத்திருக்கிறீங்க அந்த திட்டத்தினால் என்னை நிரப்புன்னு சொல்லி அதிகமாகி செபிங்க ஒருவேளை தேவ திட்டம் உனக்கு நாற்பது வயசு வரைக்கும் தெரியாமல் இருக்கலாம் தேவ திட்டம் அறுபது வயசு வரைக்கும் கூட தெரியாமல் இருக்கலாம் என்ன அது வரைக்கும் நீங்கள் கேட்டுட்டே இருங்க சுவாமி என்னை குறித்து உங்கள் திட்டம் என்ன சாமியலை குறித்த திட்டம் ஏழு வயசுல எட்டு வயசுலேயே வெளியே வந்துருச்சுது என்ன சாமியல் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு வயசுலேயோ பத்து வயசுலேயோ அவனுடைய அவனை குறித்த திட்டம் நிறைவேறிடுச்சுது தாவீதை குறித்த திட்டம் பதினேழு வயசில் வந்தது ஆனால் யார் மோசையை குறித்த திட்டம் எண்பது வயசுல தான் வெளிப்பட்டது எண்பது வயசில் அதே மாதிரி எஸ்ரா அவங்களுடைய எலிசபெத் சஹரியா அவங்க நினச்சிட்டாங்க நம்ம வாழ்க்கையே அவ்வளவுதான் முடிய போகுது அவங்களுடைய திட்டம் வயதான காலத்தில் தான் அவங்களுக்கு தெரியுது அவங்களுடைய வம்சத்தில் யோவான் ஸ்நானகன் என்று தேவனால் முன்குறிக்கப்பட்டு இயேசையா தீர்க்கதரிசினால் பேசப்பட்ட ஒரு வல்லமையுள்ள எலியாவின் வரம் பெற்ற ஒரு மகன் தங்களுக்கு பிறக்க போகிறான் என்பதை கடைசி காலத்தில் தான் அவங்களே உணர்ந்தாங்க ஸோ சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கை ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் கேட்க வேண்டியதை கேட்டுட்டே இருங்க ஐ மீன் அன்றரே என்னை குறித்து திட்டம் நிறைவேறணும் என்னை குறித்து நம்முடைய மகிமை வெளிப்படணும் அது எல்லாத்துக்கும் இருபத்தஞ்சி வயசில் வெளிப்படணும்னு அவசியம் இல்லை என்ன இருபத்தஞ்சி வயசில் வெளிப்படணும்னு அவசியம் இல்லை அது நாற்பது வயசாக இருக்கலாம் அது ஐம்பது வயசாக இருக்கலாம் சரியா ஸோ நீங்கள் கேட்கறதில் உண்மையாக கேட்டால் ஏதோ ஒரு வயதில் தேவன் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்திடுவார் அலோன் எனக்கு தெரியல சவுல் தா சாமிகளை தேடி போன பொழுது அவனுக்கு எத்தனை வயசு இருக்குமோ எனக்கு தெரியல ஒருவேளை ஐம்பது வயசோ அறுபது வயசோ முப்பது வயசோ தெரியல தெரியல அவன் எந்த வயசில் போனான்னு தெரியல நான் ஒரு ஒரு பைபிள் ஸ்டடி புஸ்தகத்தில் நான் படித்தேன் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல யாக்கோப்பு தன் சகோதரனை விட்டு ஓடும் பொழுது அவனுக்கு வயசு எழுபத்தி மூணுன்றாங்க என்ன வயசா எழுபத்தி மூணுன்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல அவனுடைய அவனுடைய வம்சம் இதை இதை கேல்குலேட் பண்ணி சொல்கிறாங்க அவனுக்கு ஏறக்குறைய எழுபத்தி மூணு வயசு இருக்கும்போது அவன் ஓடுறான் தன் சகோதரனை அது குடும்பத்தை விட்டு ஓடி போகிறான்னு அப்போ பாருங்க எந்த வயசுல தேவன் வெளிப்படுவார்னு சொல்ல முடியாது ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும் என்ன நிறப்போம் என் குடும்பத்தில் நிறப்போம் நம்முடைய பிள்ளைகளை பார்க்கல அவங்க ஒருவேளை எப்படியும் வித்தியாசமாக நடந்துருவான் சரியாக படிக்க மாட்டாங்க சரியாக ஒன்றுமே செய்ய மாட்டாங்க எனக்கு ஜானியை குறித்து ரொம்ப ஆச்சரியம் அவன் சின்ன பையனாக இருக்கும் பொழுது தேவ ஊழியர் ஒரு ஜான் ஜோசப்ன்ற ஒரு தேவ மனுஷன் அவர் வந்திருந்தார் க்ரைஸ்ட் சர்ச்சில் அப்போது அவன் தலையில் கையை வச்சு சொன்னார் இவன் ஒரு நல்ல ஒரு மியூசிஷியனாக வருவான் அப்படின்னு சொன்னார் அப்போ அவனுக்கு ரெண்டு வயசும் மூணு வயசும் அவனுக்கு ஒரு மியூசிக் தெரியாது ஒன்றும் தெரியாது அப்படி தான் ஆனால் அவன் அந்த செகண்ட்ரி ஸ்கூலில் போய் அந்த கிட்டாரை பழக ஆரம்பித்து ஏதோ ஒரு ஆவல் இன்றைக்கி அவன் ஒரு நல்ல ஒரு மியூசிஷியனாக மாறிட்டான் அந்த மியூசிக் ஃபீல்டில் அவனுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ ஒரு நாலேஜ் என்ன நிறைய காரியங்களை செய்கிறான் தெரியல நான் நான் நினச்சேன் அவன் அவன் பத்து வயசில் ஏதாவது கிட்டார் எடுப்பான் ஏதாவது மியூசிக் போடுனா இஷ்டமே இல்லை பன்னெண்டு வயசில் இஷ்டம் இல்லை பதினாலு வயசுலேயோ பதினஞ்சு வயசுலேயோ அதில் ஒரு இஷ்டம் வந்தது என்ன ஸோ அதை மாதிரி உங்களுக்காக தேவனுடைய திட்டம் உங்களை நிரப்பணும் நான் ஊழியத்துக்கு பாஸ்டர் ஊழியத்துக்கு வந்தது முப்பத்தி எட்டு வயசில் என்ன எனக்கு அது வரைக்கும் எனக்கு ஒரு பாஸ்டர் மினிஸ்ட்ரி இருக்குன்னே எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நான் ஒரு பாஸ்டர் எனக்கு தெரியாது முப்பத்தி எட்டு வயசில் ஆண்டவர் பேசுகிறார் ஆ பேசிட்டு ஆண்டர் சொல்கிற நீ பெரிய காரியம் செய்வேன் ஆண்டவர் ஏற்கனவே முப்பத்தி எட்டு நாற்பது நாளே நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க என்ன இப்போது வயசு ஆகுது இப்போ சொல்கிறேன் இன்னும் நான் பெரிய காரியம் செய்யணும் நீ இது வரைக்கும் நினைக்காத காரியத்தெல்லாம் நான் செய்வேன்றார் ஆண்டவரே நான் கணக்கு போட்டு ஐம்பத்தஞ்சு இன்னும் அஞ்சு வருஷம்னா நீங்கள் எல்லோரும் சிக்ஸ்டி ஆகிடுச்சு அவருக்கு நிவீங்க அவர் எனக்கு இப்போ தான் உனக்கு எங் எங் ஏஜ் இப்போ தான் தொடங்குது உன்னை நான் எங்கே மாற்றுறேன்னு சொல்லி எனக்கு நாளுக்கு நாள் வயசு குறைஞ்சிட்டு போகிற மாதிரி என்னுடைய லுக்கு மாறிட்டு வருது என்ன நானும் பார்க்குறேன் ஒரு ஆள் மாதிரி லுக்கு வரும் அப்படிலாம் பார்த்தா வர இல்லை ஆண்டவர் நீ யங்ஸ்டர் மாதிரியே இருப்பா கடைசியில் நான் வந்து சேர்ற வரைக்கும்ன்றார் அமீன் சரியா சரி எந்த என்னை என்னை பார்த்து நான் எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுதுன்னா நம்ப மாட்டிருக்கான் இல்லை உனக்கு முப்பத்தஞ்சு தான் நீ பொய் சொல்கிறேன்றான் சரி ஏன் ஓகே விசுவாசத்தின்படி ஆக கடை ப்ரைஸ் அலே லோய்யா ப்ரைஸ்லாட் எந்த நேரம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது கத்தர் உன்னை நிரப்புகிற நேரத்தில் நிரப்புவார் அலே தெரியாது திடீர்னு ஒரு ஞானம் வரும் இங்கே வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருப்பேன் எதையாவது போய் ஆரம்பிப்பேன் மில்லினராக மாறிடுவேன் ஆண்ட்ரட் செய்வார் ஆனால் நான் சொன்னேன் எப்போவுமே எப்போல்லாம் ரிசீவ் பண்ணுறோம் அப்போல்லாம் என்ன செய்யுங்க ரிலீஸ் பண்ண கற்றுக்கொள்ளுங்க ரிசீவ் அண்ட் ரிலீஸ் ஐ மீன் அலையிலூஐ சாப்பிட்றோம் நல்லா சாப்பிட்றோம் நாலு நாளைக்கு நமக்கு சாப்பிட்டது எதுவுமே வெளியில் போகலைன்னா என்ன ஆகுது உடம்பு என்ன ஐயோ கஷ்டப்படுறோம் சார் எனக்கு எல்லாம் ஒன்றுமே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது டாக்டரை போய் பிடிக்கிறோம் வைரலாக பெருசாகிடுது என்ன எப்போவுமே ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணலை அதுதான் உன்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி கஷ்டப்படுவேன் கஷ்டப்படுவேன் அப்படிதான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க யோவான் ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் ஆண்டவர் வேலைக்காரரை பார்த்து சொன்னார் ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் அவங்க அதை நிறையிற மாதிரி நிரப்பிட்டாங்க சரியா இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன் ஆண்டவர் என்ன உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் நிரப்பப்படுவதற்கு அந்த ஜாடிகள் வெறுமையாக இருந்திருக்கலாம் எல்லாம் அதில் இருந்த தண்ணியை கீழே கொட்டியிருக்கலாம் அது வெறுமையாக இருக்கு நிரப்பிட்டாங்க ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய கிருமைகள் வரங்கள் வல்லமைகளை ஏற்றுக்கொள்ள தங்களை வெறுமைப்படுத்தணும் ஐ மீன் தங்களுக்குள்ளவே ஏதாவது ஒரு திட்டங்களை வைத்து கொண்டு தங்களுக்குள்ளவே ஏதாகிலும் சில காரியங்களை வைத்துக்கிட்டு என்னை நிரப்போம் நிரப்போம் ஆண்டர் நிரப்புறதுக்கு சான்ஸ் இல்லை நம்ம வெறுமை ஆகணும் சொல்லுங்கள் நம்ம என்னவாகணும் வெறுமை ஆகணும் அடுத்து நிரப்பப்படுவது என்பது நிரப்பப்படுவதற்கு நாம் அனுமதிக்கணும் இப்போ எத்தனை பேர் உங்கள் மைண்டை இந்த வசனங்கள் நிரப்புவதற்கு அனுமதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை நான் அனுமதிக்கலை என்னை நிரப்புவதற்கு நான் அனுமதிக்கலை அப்படின்னும் பொழுது ஆண்டவர் நிரப்ப மாட்டார் சில நேரத்தில் சில ஆட்கள் என்ன செய்கிறாங்க ஆண்டவரை பார்த்து இது எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறோம் இது எனக்கு வேண்டாம் தேவன் ஒரு நல்ல ஒரு ஜபாவில் இல்லாட்ட நல்ல ஒரு கிருபை நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்தா சொல்ல சொல்ல எனக்கு அது வேண்டாம் நான் இந்த இருக்கிற வேலையில் இருந்துட்டுருக்குறேன் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க் ஐ டோன்ட் வாண்ட் டேக் ரிஸ்க் ஆண்டவர் நிரப்பணும் அப்படின்னா நீங்கள் வெறுமையாகணும் உங்கள் மைண்டு வெறுமையாகணும் உங்களுடைய பழைய எக்ஸ்பீரியன்ஸ் பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் புறக்கணிக்கணும் எனக்கு ஏசு போதும் சில நேரத்தில் ஆண்டு உங்களை நிரப்ப ஆசைப்படும் போது சொல்லுவார் இந்த ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு வேண்டான்னுவார் ஆமாம் அந்த ஃப்ரெண்ட்ஸை விட்டு விலகணும் சில நேரத்தில் நிரப்பப்படும் போது ஆண்டவர் சொல்லுவார் இந்த இடத்துல உனக்கு ரொம்ப ஆசை இருக்குது தம்பி இந்த ஆசையனை விட்டுடு இந்த ஒருவேளை நீங்கள் நல்லா சாப்பிட்ற ஆட்களாக இருக்கலாம் ஆண்டவர் நிச்சயமாகவே கூப்பிட்டு சொல்லுவார் நீ இப்படி சாப்பிட்டுட்டு வந்தால் நான் உன்னை யூஸ் பண்ண முடியாது என்ன சாப்பாட்டை குறை எனக்கு நான்வெஜ் இல்லாமல் சாப்பாடு இறங்காது குறை என்ன குறை ஆண்டவர் எல்லாத்துலேயும் டச் பண்ணுவார் ஆண்டவர் ஒரு மனுஷன் மேலே உன்னதமான அபிஷேகத்தை ஆவியை ஊற்றும் பொழுது நம்மளை மாற்றணும் உனக்கு ரொம்ப எது எடுத்ததுக்கெல்லாம் உனக்கு கோபம் வருது உனக்கு எரிச்சல் வருது உனக்கு தாழ்மை இல்லை நீ ரொம்ப மேட்டியுமே நீ நினச்சதை தான் செய்வே உன்னெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கு சான்ஸ் இல்லை வெறுமை வெறுமையாக்கணும் ஆக்கணும் டோட்டலாக சுவாமி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அதை என்னில் செய்யும் இது என்னுடைய ஆசை அந்த ஆசையை நான் விட்டுடுறேன் இது என்னுடைய விருப்பம் இந்த விருப்பத்தை நான் விட்டுடுறேன் இதுதான் நான் செய்யணும்னு நினச்சேன் இதை நான் விட்டுடுறேன் என்னை நீங்கள் நிரப்புங்க ஸோ ஆண்டவர் ஒரு இந்த ஆண்டவர் நிரப்பினதுக்கு பிறகு மொண்டு கொடுக்க சொல்கிறாரு தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறுது என்ன மொண்டு கொடுக்க சொல்கிறார் அதான் நான் சொல்கிறேன் உங்களை எந்த அளவுக்கு நிரப்புறாரோ அந்த அளவுக்கு மொண்டு கொடுங்க அப்போ தான் நீங்கள் ரசமாக மாறுவீங்க நீங்கள் ஜாடியிலே இருந்தால் நீங்கள் திராட்சை ரசமாக மாற மாட்டீங்க அதை மொண்டு அதை சர்வ் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கணும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் அப்படி தான் இன்னொரு இடத்துல ஆண்டு சொல்கிறாரு உங்கள் ஏழைகளுக்கு கொடுங்க அப்பொழுது நீங்கள் சுத்தமாவீர்கள் ஆவீர்கள் வேதம் சொல்லுது உங்களுக்கு உண்டானது எல்லாம் சுத்தமாகும் என்ன ஏழைகளுக்கு கொடுங்க லூக்காவில் வரும் நீ எல்லாத்துலேயும் தசமாக கொடுக்குற ஏழைக்கு கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு ஈவன் உங்களுடைய சம்பாத்தியம் ஆசீர்வாதமாக மாறணுமா தசமாக கொடுக்கணும் ஏழைகளுக்கு கொடுக்கணும் தான் ஆண்டவர் உங்களை திராட்சிரசமாய் மாற்றுவார் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கட்டாயம் ஏழை எளியவர்களுக்கு உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும் எப்படி தசமபாகம் என்பது முக்கியமோ தசமபாகமே நான் தரலை நான் கர்த்தர் தான் உங்களை காப்பாற்றணும் சரியா ஆனால் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறதும் உங்கள் லைஃப்பில் ஒரு ஒரு உடன்படிக்கையாக இருக்கணும் ஒரு ஒன் பெர்சன்ட் எடுத்துக்கோங்க பத்து பர்சன்ட் காணிக்க கொடுக்குறீங்க ஒரு ஒன் பர்சன்ட் லட்டா டூ பர்சன்ட் பர்சன்டேஜே வேண்டாம் ஐயா இருபது டாலர் ஏழைக்கு கொடுங்க ஏழைக்கு இருபது டாலர் தர முடியுமா முடியாது இருபது டாலர் இருபது டாலர் அதுக்குதான் நம்ம சர்ச்சில் லவ் அண்ட் நான் லவ் அண்ட் கம்ஃபர்ட்ன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் நான் கூட சொன்னேன் உங்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக அது அது வந்து அதில் வர்ற பணம் ஒரு காசு கூட ஊழியத்துக்காகவோ ஊழியக்காரனுக்காகவோ தரமாட்டோம் அதில் வர ஒவ்வொரு காசும் ஏழைகளுக்கு உதவி செய்ய லவ் அண்ட் கம்ஃபர்ட் நீங்கள் மனசில் தீர்மானம் எடுக்கணும் ஒரு பத்து டாலரோ இருபது டாலரோ ஏழைக்கு கொடுக்கணும் அதை நம்ம ஏதாவது ஒரு கேன்சர் சென்டருக்கு அனுப்பலாம் இல்லாவிட்டால் ஆர்ஃபனேஜுக்கு அனுப்பலாம் யாருக்கோ த யாருக்கோ உதவி செய்யலாம் ச வயதான்கிட்ட நம்ம நம்ம சபையிலேயே மதியானம் பன்னெண்டு ஒரு மணிக்கு ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு தரலாம் ஒரு ஐம்பது பேருக்கு யாருக்கு சாப்பாடு தேவைப்படுதோ ஒரு ஐம்பது பேருக்கு வாங்க சாப்பிட்டு போங்க கேட்டால் ஒரு பத்து பேருக்கு ஏழைகளுக்கு உதவணும் நீங்கள் எப்போது ரசமாக மாறுறீங்க அப்படின்னா எப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு உதவுறீங்களோ அப்போ தான் நீங்கள் ரசம் நீ மற்றவங்களுக்கு உதவாத வரைக்கும் நீ சாதாரண தண்ணி தான் ஐ மீன் ஆண்டவர் இந்த சபையில் யாரும் தண்ணியாக இருக்கக்கூடாது என்ன உன்னை ஆண்டவர் இருக்கிறார் எவ்வளவோ வசனங்களை சொல்லி எவ்வளவோ ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி உங்களை ஆண்டவர் ஐஸ்வர்யப்படுத்தி இருக்கிறார் வேலையை கொடுத்துருக்கிறார் நல்ல கிருபியை கொடுத்துருக்கிறார் செய்து தண்ணியாக இருக்காது என்னமா இருக்காது தண்ணியாக இருக்காது நீ மற்றவங்களுக்கு முண்டு கொடுக்கப்படும் பொழுதுதான் நீ திராட்சரசம் அப்படின்னு சொல்லுங்களே அலே லூயா ஒரு டாலர் நீ ஒரு திராட்சரசம் என்ன ஆனால் நீ அஞ்சு மாதம் ரெண்டாயிரம் சேவ் பண்ணுற ஒரு டாலர் நீ ஏழைக்கு கொடுத்தா உனக்கே கொஞ்சம் வெக்கமாக இருக்கும்ல ச்சே நான் இவ்வளோ கஞ்சேண்ணா என்ன நமக்கே ஒரு வெக்கமாக இருக்கும்னு சரியா எப்போவுமே ஏழைக்கு நீ கொடுத்தினா உன் பொருட்களையெல்லாம் தேவனை ஆசீர்வதிப்பார் ஆமீ ஆசிர்வதிப்பார் கொடுங்க ஏழைக்கு கொடுங்க இங்கே கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை யாரோ ஒரு ஏழையை படிக்க வைங்க படிக்க வைங்க யாராவது படிக்க ஆசைப்படுற பிள்ளைகளை படிக்க வைங்க சரியா படிக்க வைங்க அமீன் இருக்கீங்களா எத்தனை பேர் ரசமாக மாற ஆசைப்படுறீங்க ஐ மீன் உனக்கு இருக்கிறது உனக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அது தண்ணி தான் ஆமீன் அது எப்பொழுது மற்றவங்களுக்கு அது பிரயோஜனப்படுதோ அப்போ தான் ரசம் ஐமீன் உனக்குள்ளே இருக்கிற வல்லமை அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தண்ணியை போன்று தான் எப்படி அதை மற்றவங்களுக்காக நீ பயன்படுத்துகிற ஒருத்தருக்காக செபிக்கிற அப்போ தான் ரசம் ஒருத்தருக்கு நீ சத்தியத்தை சொல்கிற அப்போ தான் உனக்குள்ளே இருக்கிற சத்தியமே திராட்சரசமாய் மாறி விடாய்த்த ஆத்மாவை அது சம்பூரணப்படுத்த பண்ணும்னு அவங்கள அவங்கள அது உயிர்ப்பிக்கும் ரைசலோ அலைய லூயா எதுக்கு மனைவி ஆண்டவர் வீட்டோரங்களை கனித்தரும் திராட்சை கொடி அப்படின்னு சொன்னால் திராட்சைன்னு அவங்க ஆமாம் அவங்க திஸ் திராட்சை ரசம் குடும்பத்துக்கு அவங்க எதையாவது கொடுத்துட்டே இருப்பாங்க என்ன எனக்கு இன்றைக்கி என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் பாம்பேலேருந்து எங்கேருந்தோ வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கான் டியூ டு என்னது

போகும் பொழுது நாயை ஒரு ரூம்லேயும் ஒய்ஃபை ஒரு ரூம்லேயும் லாக் பண்ணிட்டு போயிட்டு சரியா திரும்ப திரும்ப வந்து கதவை திறந்திருக்கிறாரு நாய் இருந்த ரூம்லையும் திறந்திருக்கிறார் ஒய்ஃப் இருந்த ரூமையும் திறந்திருக்கிறாரு இப்போ ஒரு கொஸ்டின் மார்க் எது உங்களை கடிக்கிறது எது கடிக்குது சொல்லுங்களேன் நாய் வந்து அப்படியே ஓடி வந்து தாவி வாளாட்டி அவன் மேலே அவ்வளோ அன்பு செலுத்துது அடியோ நீ வந்துட்டேன்னு ஏன்னு ஒய்ஃப் என்ன செய்தாங்களா ஆமாம் அடுத்தது அதே நாய் ஒரு ரூமில் ஹஸ்பண்ட் ஒரு ரூமில் ரெண்டு பேரையும் ஒய்ஃப் மூடிட்டு போயிட்டாங்க சரியா இப்போ வந்து கதவை திறக்கிறாங்க ஒய்ஃப் நாய் அதே மாதிரி தாவி வந்து என்ன செய்யுது ஒய்ஃப் மே அவங்க அவங்க மேலே அப்படியே பா அன்பாக அன்பை காட்டுது இவங்களுடைய ஹஸ்பண்டோடைய கதவை திறந்தாங்க அப்படியே அதிர்ச்சி அடைந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாரு நிம்மதியா நீ போனேன் சரின்னு சொல்லி நிம்மதியா பண்ண மூணு மணி நேரம் நிம்மதியா தூங்கிருக்க வாழ்க்கை ஆனால் மனைவி யார் திராட்சை மனைவி குடும்பத்துக்கு அள்ளி கொடுக்கிறாள் அமேன் பிள்ளைக்கு கொடுக்குறா புருஷனுக்கு கொடுக்குறா அந்த ஒன்று எப்பவுமே திராட்சை ரசமாக இருங்க ஐ மீன் மொண்டு கொடுங்க கியூ அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கிறிஸ்தவனுக்கு கிவ் சொல்லுங்க என்னது கியூ உனக்கு இருக்கா கொஞ்சம் எடுத்துக்கொடு அலே லூயா பிரைஸோலா மீன் கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன் உபாகமம் முப்பத்தி மூன்று வசனம் மூன்று மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார் அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள் அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தையினால் போதனை அடைவார்கள் ஆமீன் தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையினால் போதனை அடையணும் ஆமீன் சொல்லுங்களேன் உங்களுக்கு தெரியுமா போதனையினுடைய நன்மை என்னன்னு தெரியுமா போதனை என்ன செய்யும் போதனை என்ன செய்யும் சொல்லுங்க உங்களை உருவாக்கும் வெரி சிம்பிள் இட் வில் கிரியேட் ஆண்டவர்கிட்ட போதனை அடையணுமா இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன் நீங்களே யோசிப்போம் உங்களை உருவாக்கும் என் மேலே சத்துருக்களை மேற்கொள்கிற ஒரு அபிஷேகம் வேணும் ஆனால் போதனை ஆண்டவர்கிட்ட நம்ம போதனை பெறும் பொழுது தேவன் உன்னை உருவாக்குவார் அடுத்து கெட்டு போகாமல் பாதுகாப்பார் போதனை இது ரெண்டு தான் செய்யும் ஒன்று நீ கெட்டு போகாதபடி உன்னை பாதுகாக்கும் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு போதனை சொன்னேன் என்ன போதனை சொன்னேன் என்ன சொன்னேன் சொல்லுங்க பைபிளை வாசிக்கல ஜெபம் பண்ணலைன்னா என்ன ஆகும் இடிக்கப்பட்டுடும் பிடுங்கப்பட்டுடும் என்ன அடிந்துடும் ஆனால் அதே வேதத்தை வாசித்து பைபிளை வாசித்து ஜெபம் பண்ணினா ஆண்டவர் உன்னை நாட்டுவார் உன்னை கட்டுவார் இது என்னது இதுக்கு பேர் என்ன போதனை உன் சத்துருக்களுக்கு மத்தியில் உனக்கு ஒரு பந்தி அந்த பந்தியில் ஆண்டுக்கு தலை அபிஷேகத்தான் நிரப்பணும் அந்த அபிஷேகத்தினை பெற்றால் எந்த சத்ரு நீ ஜெயிக்கலாம் இதுக்கு பேர் என்ன போதனை ஸோ இதெல்லாம் கேட்கணும் மனசில் வைக்கணும் உங்களுடைய பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறாங்களா உங்களுடைய பாதத்தில் விழுந்து உங்களுடைய வார்த்தையினால் போதனை அடைகிறார்கள் யார் எல்லாம் போதனையை அசட்டை பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் கெட்டு போயிடுவாங்க அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க கெட்டு போயிடுவாங்க யாரெல்லாம் போதனைய அசட்டை பண்ணி போதனை மனசில் தோணுது ஆவியானோர் பேசுனது தோணுது ஆனால் அதை நிராகரித்து அந்த போதனைக்கு விரோதமாக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்க எல்லாருமே ஆசீர்வாதத்தை இழந்துடுவாங்க நன்மையை இழந்துடுவாங்க தங்களுக்கு இருக்கக்கூடிய கிருபையை இழந்துடுவாங்க வேதத்தில் எடுத்துக்கொள்ளுங்க கெட்டு போனவங்கெல்லாம் யார் போதனையை அசட்டை பண்ணினவர்கள் நல்லா இருக்கிறவங்கலாம் யார் போதனைகளை பின்பற்றினவர்கள் வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியம் போதனைகளை ஏற்றுக்கொள்கிற இருதயம் நிதானிக்கணும் இவர் சொல்கிற இந்த போதனை எனக்கு தேவையா இல்லை இவர் சும்மா பிரசங்கம் பண்ணணுமே பண்ணுறாரா என் பிரசங்கத்தில் வருகிற ஒவ்வொரு போதனையும் உங்களுக்கு தேவையானது தான் தேவையில்லாத ஒரு போதனை நான் பண்ண மாட்டேன் சரியா ஒரு போதனை நான் பண்ண மாட்டேன் இந்த போதனையை நீங்கள் கேட்டு நீங்கள் ஒப்பு கொடுத்து வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க அதனால தான் கிங் ஆஃப் குளோரி நல்லா இருக்குது எப்போவாது இந்த போதனை உங்கள் மனசில் கிரியை செய்யும் சரியா ஆண்டவர் உங்களை நல்ல நிலைமையில் கொண்டு வருவார் போதனையை போல ஒரு ஆசீர்வாதமானது எதுவுமே இல்லை ஆராதனை முடிஞ்ச பிறகு நல்ல ஒரு சாப்பாடு கொடுக்குறோம் அதை நம்ம ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவோம் அது அவ்வளோ இஷ்டமா சாப்பிடக்கூடாது போதனையை தான் இஷ்டமா கேட்கணும் மீன் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியது அலையிலூயா ஸோ அப்போ இன்னைக்கு எதனால நிரப்பப்படுங்க எதனால நான் நிரப்பப்படுச்சோன்னு ஆண்டவர் உங்களை ஆசிர்வாதமாய் மாற்ற வசனத்தினாலும் ஜபத்தினாலும் நிரப்பப்படுங்க சத்ருக்களுக்கு மத்தியில் தேவன் உன் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிற அந்த அபிஷேகம் உனக்கு வேணும் அது உனக்கு என்ன நீ செய்கிறீ அதற்கேற்ற மாதிரி ஒரு அபிஷேகம் எல்லாவற்றினாலும் தேவன் நிரப்புகிறவர் ஆண்டவர் உன்னில் என்னத்தை நிரப்பணும்னு ஆசைப்படுறாரோ அது ஒரு நாளிலே வெளிப்படும் கேட்டுட்டே இருங்க ஆண்டவரே என்னை குறித்த நம்முடைய சித்தம் என்ன நான் என்ன செய்யணும் என் பிள்ளை என்ன செய்யணும் என் குடும்பம் என்ன செய்யணும் நீங்கள் பணத்தை மட்டும் உங்களுடைய வட்டமாய் வைத்து ஓடாதீங்க நோக்கமாய் வைத்து பணம் ஒரு பக்கம் உலகத்தில் பணம் தேவை அது ஒரு பக்கம் ஆனால் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற பெரிய திட்டம் என்ன அதை நோக்கி ஓடுங்க ஜாடிகளை தண்ணீரினால் நிரப்பினார்கள் நிரப்பப்பட்டதை கொடுக்கும் பொழுது அது திராட்சரசமாய் மாறினது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆசிர்வாதத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும்படி நீங்கள் மாறணும் ஐ மீன் எல்லா ஆசிர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நாலேஜ் உனக்கு நல்ல கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா போய் லவ் அண்ட் கம்ஃபர்டில் போய் கம்ப்யூட்டர் கற்றுக்கோடு லவ் அண்ட் கம்ஃபர்ட் என்னது லவ் லிட்டில் இண்டியா கம்ப்யூட்டர் கற்றுக்கோடு உனக்கு நல்ல மெடிக்கல் காரியங்கள் தெரியுமா நம்முடைய சபையில் மெடிக்கல் கோ ஏதாவது எடுங்க ஏதாவது பண்ணுங்க நாலு நர்சஸ் சேர்ந்து ஏதாவது செய்யுங்க உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை வளர்த்து கொடுங்க கடைசியாய் போதனை அடைந்து உருவாக்குங்க உங்களை உருவாக்கி கொள்ளுங்க மற்றவங்களையும் உருவாக்குங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல நம்முடைய எல்லாம் ஜங்காக இருக்குது என்னென்னத்தையோ போட்டுட்டு என்ன வேஸ்ட் பண்ணுறாங்க நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த வாட்ஸ்அப்பில் கொடுங்க காலையில் எழுந்து நாங்கள் எத்தனையா வசனத்தை வாசிக்கிறது ம் எனக்கு நூற்றி ஐம்பது வாட்ஸ்அப் குரூப் இருக்கு எனக்கு ம் எல்லாம் சர்ச்சைக்காகவே நீ என்னென்ன நினைக்கிறியோ எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போட்டு வசனத்தின் மேலேயே வெறுப்பு வந்து போச்சு என்ன எப்போ பார்த்தாலும் அவன் 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 வசனத்தை அனுப்பிச்சிருந்தேன் அங்கே எவ்வளோ தான் படிக்கிறது வேலை செய்யணும் என்ன ஊழியம் செய்யணும் தனியாக ஜபம் பண்ணணும் எதாவது ஒரு ஐயோ கருத்தாக அது வேறு அப்படி சுற்றிட்டே வேறு இருக்குது இயேசுவின் ரத்தம் தலை சுற்றுது தயவுசெய்து எல்லோரும் நம்ம வசனம் படித்தவங்க யாரும் எதையும் அனுப்பாதீங்க வாட்ஸ்அப்பில் தயவு செய்து எதுவும் அனுப்பாதீங்க நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் அதை அனுப்பு ஐ எம் அட்மிட்டட் இந்த ஹாஸ்பிட்டல் அப்போது நாங்கள் கொஞ்சம் அலர்ட்டாகி ஓடி வந்து பார்ப்போம் என்ன இல்லாட்டா உனக்கு கல்யாணமாக ஐ ஐம் கோயிங் டு கெட் மேரீடு அப்படி ஏதாவது போடு எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துக்கும் எங்களுக்கு பைபிள் இருக்குது எங்கள் ஃபோனில் பைபிள் இருக்குது எங்கள் கம்ப்யூட்டரில் பைபிள் இருக்குது எங்கள் தலையில் பைபிள் இருக்குது இருதயத்தில் பைபிள் இருக்குது நீ வேறு எல் எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எனக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நீ வாஸ்தா உன்னோட வாஸ்தா உன்னோட பார்த்துக்கோ சரியா ஏதாவது எதாவது அவசியப்பட்டால் ஏதாவது நல்ல காரியம் இருந்தால் அனுப்பு ஏர்போர்ட்டுக்கு போகிற பிஐ ஜாம் அது கூட எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடுது ஏதாவது ஒரு நல்ல காரியம் இருந்தால் அனுப்பு பாஸ்டர் இந்த மாதிரி இந்த இந்த குடும்பத்தை சந்தித்தேன் ஆண்டுக்குழை நடத்தின இந்த குடும்பத்துக்காக ஜபம் பண்ணேன் அது அந்த வாட்ஸ்அப் அனுப்புறதுக்கு இங்கே தத்துவம் இல்லை போட்டு எல்லா வாட்ஸ்அப்பும் அனுப்பிக்கிட்டு எனக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்பை எல்லாத்தையும் ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிடலாமான் இருக்கு ம் இதுக்கு போகாதுக்கு அவமும் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிட்றான் ஏசுவின் ஆமத்தி நாள் ஏதாவது இனிமேல் யாராவது அனுப்பினா இதுக்கு வேறு நானும் அனுப்பியிருக்கிற ஏதாவது சில நல்ல காரியத்துக்கு இது விரல் வருது தலை வருது தலை சுற்றுது நாக்கு வருது ஆற்று வருது என்ன நினச்சிருக்கீங்க ப்ளீஸ் என்ன சும்மா தேவையில்லாமல் அனுப்பாதீங்க என்ன தேவையில்லாம அனுப்ப ஏதாவது தேவை இருந்தால் உனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தால் நீனே பார்த்துக்கோ உனக்குன்னு ஒரு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் அனுப்பி அதில் அதிலே அனுப்பி நீனே பார்த்துக்கோ உனக்கு அது அனுப்புகிற அப்படி ஏதாவது உனக்கு ஏதாவது ஒரு இவர் அடிக்டட் டு வாட்ஸ்அப்போ இல்லாட்டி எதாவது இருந்தால் உனக்கு இன்னொரு ஒரு ஃபோன் வாங்கி அதுக்கு அனுப்பிக்கும் உனக்கே மீ அண்ட் மை ஃபோன் அப்படி ஏதாவது ஒன்று போட்டு அனுப்பிக்க நீ அனுப்பிட்டு நீனே பார்த்துக்கும் இனிமேல் தேவையில்லாத யாராவது வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க எல்லாத்தையும் என்ன டெலிட் டெலிட்டா என்னது எக்ஸிட்டா டெலிட் பண்ணிட்டே நினைக்கிறேன் ஆமாம் எதுக்கு எடுத்தாலும் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் என்னென்னு தெரியுமா உனக்கு ஜூடா சரி அப்படியே எழுந்து நினச்சாவும் பண்ணுவோம் ப்ரைஸ் எல்லாம் கர்த்தர் உங்களை நிறப்பட்டும் லூயா ஆண்டுகிட்ட இன்றைக்கி கேளுங்கள் ஆண்டவரே என்னை அபிஷேகம் ஆண்டவரே ஆண்டவரே என்னை நிறப்பும் ஆண்டவரே ஆண்டுரே ஞானத்தினால் வல்லமையினால் சுகத்தினால் சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நல்ல தெளிந்த ஒரு ஆவியை கொடுத்து புத்தியை கொடுத்து ஆண்டவரே என்னை நிறப்பும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்களேன் என்னை நிறப்பும் ஆவியானவரே எங்களை நிறப்பும் உங்களுடைய போதனையினால் என்னை நிறப்பும் இன்றையிலிருந்து உங்களுடைய வசனத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் இன்றையிலிருந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஆண்டவரே என்னை சரியான பாதையில் நடத்தும் ஆண்டவரே தீங்கான பாதை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினதை போல என்னையும் என் குடும்பத்தையும் திராட்சரசமாய் மாற்றும் ஆண்டவரே சொல்லுங்கள் ஹாலே லூயா திராட்சரசமாய் மாற்றும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே இயேசுவே எங்களை மாற்றும் ஆண்டவரே அப்படியே நிரப்புச் செல்லும்படி ஆண்டுடைய சமூகத்தில் அவியானவரே எங்களை நிரப்பும் என்று சொல்லி கூப்பிடுங்களேன் அப்படின்னு ரெண்டு கரங்களை உயர்த்தி ஏசுவே நிரப்பும் ஆண்டவரே நிரப்பும் ஆண்டவரே ஆலே லூயா ஆவியானவரே எங்களை நிரப்பும் ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்பும் ஆண்டவரே ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே தெய்வீக ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பரலோக திட்டத்தை நாங்கள் கண்டுபிடிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே மோசையை எண்பது வயதில் சந்தித்தீர் ஆண்டவரே ஆபரகாமை எழுபத்தி ஐந்து வயதில் சந்தித்தீர் ஆண்டவரே ஆண்டவரே எங்களையும் சுவாமி ஒரு குறிப்பிட்ட வயதிலே சந்திக்கப் போவது நிச்சயம் ஆண்டவரே அதற்காக நாங்கள் எங்களை ஆயத்தமாக்குகிறோம் ஆண்டவரே இந்த வருஷம் உங்களுடைய நன்மை நாங்கள் பெறுகிற வருஷமாய் மாறட்டும் ஆண்டவரே அப்பஹா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பகா உம்முடைய பிள்ளைகளை நிறப்பும் ஆண்டவரே அப்பஹா தலையாகிய கிறிஸ்துவே உமுடைய சபையை நறப்பும் ஆண்டவரே இந்த கிங் ஆஃப் திருச்சபையில் தேவனுடைய வல்லமை கிருபை தரிசனம் தேவனுடைய தயவு ஆசீர்வாதம் பரிபூரணமாய் நறப்பட்டும் ஆண்டவரே ஹாலே லூயா என்னை நிரப்பும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதான நதியை தேவன் கொண்டு வரட்டும் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தினால் உங்களை நிறப்பட்டும் சந்தோஷத்தினால் நிறப்பட்டும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் தேவன உங்களை மாற்றட்டும் என்னை மாற்றும் ஆண்டவரே சுயநலத்தை ஆண்டவர் ஒரு பொழுதும் விரும்புவதே இல்லை சுயநலம் சுய இஷ்டம் சுய விருப்பம் செல்ஃபிஷ்னஸ் ஆண்டவர் ஒரு பொழுதும் விரும்புவதில்லை அலேலூயா லூயா கர்த்தர் மற்றவங்களுக்கு உதவுகிற கரங்களை ஆசீர்வதிக்கிறார் ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் ஆண்டவர் உங்களுடைய கரத்தை ஆசீர்வதிக்கட்டும் அலே லூயா உதவி செய்யுங்க சின்ன சின்ன உதவி செய்ய ஆரம்பிங்க வழியில் ஒரு வயதானவர் வழியில் ஏதோ ஒரு பொருளை வைத்துட்டு தூக்க முடியாமல் நின்னால் தூக்கி உதவி செய்யுங்க அலே லூயா அலே லூயா நன்மை செய்யுங்க நன்மை செய்யுங்க நன்மை செய்யுங்க ஒருவருக்கொருவர் நன்மை செய்யுங்க சபையில் உங்களால் இயன்றதை தேவனுடைய சமூகத்தில் முழுகிறதோடு செய்யுங்கள் அப்போதான் தேவன் ஆசீர்வதிப்பார் ஹாலே லூயா நல்ல தகப்பனே இந்த நாளிலே உன்னுடைய போதனை அவர்களுக்கு மத்தியிலே வைத்திருக்கிறேன் சுவாமி உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய போதனையினால் உம்முடைய பிள்ளைகள் சுவாமி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே போதனை அடையும்படி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த வான்கள் உம்முடைய கைகளிலே இருக்கிறார்கள் ஆண்டவர இவர்கள் ஒவ்வொருவருடைய கரத்திலே இருக்கும்படி நான் கட்சிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பரலோக அபிஷேகம் நிரம்பி ஒரு மாற்றமுள்ள வாழ்க்கையாய் மாறட்டும் ஆண்டவரே இருள் விலகட்டும் ஆண்டவரே ஆண்டவரை சாபங்கள் விலகட்டும் ஆண்டவரே இதுவரை செய்ய முடியாததை இனி செய்ய உங்களுடைய பிள்ளைகளுக்கு சத்துவத்தை கொடும் ஆண்டவரே பலத்தை கொடும் ஆண்டவரே கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேறக்கத்தக்க தக்க உன்னத அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே இவர்களுக்கு விரோதமாய் நிற்கிற சத்ருவின் ஆயுதங்கள் வல்லமைகள் கொள்ளை நோய்கள் சாபங்கள் விபத்துகள் வலைகள் ஆண்டவரே தகப்பனை அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் உபதேசங்கள் ஆண்டவரே கள்ள சகோதரர்கள் கள்ள உபதேசங்கள் ஒன்றாக இந்த பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி காத்து கொள்ளும்படி சேபிக்கிற ஆண்டவரே உடைய வசனம் இவர்களை நடத்தட்டும் ஆண்டவரே ஆறுதலின் தெய்வமாய் சமாதானத்தின் தெய்வமாய் அன்பின் தெய்வமாய் நீர் எங்கள் மத்தியிலே உள்ளாவதற்காய் நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உம்முடைய நீர் தருவதற்காய் நன்றி ஆண்டவரே உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர் வதிக்கிறேன் ஐயா நன்றி ஆண்டவரே இந்த தேவ செய்தி அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காய் நன்றி ஆண்டவரே ஒவ்வொருடைய சிந்தனையிலும் இந்த வசனங்கள் பதிந்து போனதற்காய் நன்றி ஆண்டவரே இனி சத்துருக்களை ஜெயிக்கிற ஒரு வல்லமை இவர்களுக்கு கொடுக்கப்படும்படி ஆண்டவரே அதிலே இவர்கள் வல்லமையாய் மாறும்படி செபிக்கிற ஆண்டவர ஒருவரும் பலவீனனாய் இருக்கக்கூடாது ஆண்டவரே தேவனுடைய பலத்தினால் புதுபலன் நடையன் ஆண்டவரே பெசலையலை போல புதுபலன் அடையன் ஆண்டவரே தாவிதை போல சின்ன நிலைமையிலிருந்து உயர்ந்த நிலைமைக்கு மாறுகிற அந்த அபிஷேகத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்கள் கொடுக்கிற கரங்களாய் மாறட்டும் ஆண்டவரே உதவி செய்கிற கரங்களாய் மாறட்டும் ஆண்டவரே அப்பஹா ஆண்டவரே நாங்கள் யாருக்கும் நாங்கள் தீமை செய்யக்கூடாது ஆண்டவரே எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை தகப்பனே நீர் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே நாங்கள் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது ஆண்டவரே எங்கள் நன்மையின் பாதையிலே நடத்தும் செவ்வையான பாதையிலே நடத்தும் வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன் தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசு விநாமத்தில் பிதாவே அன்பார்ந்த நேயர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி என் நான்கு நியூசால் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக